விஸ்வரூபமூர்த்தி காட்டினோமே அப்படிங்கிற பாவத்தை தான் பெரியவாள் சொல்லிருப்பா. கர்ண பரம்பரையா வந்திருக்கக்கூடிய வருஷன் வந்திருக்க முடியும். இது வால்மீகி ஸ்லோகத்தையும் கர்ண பரம்பரையா வந்திருக்கக்கூடிய மனுஷனையும் சேர்த்து பார்க்கிற போது புரியக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மனசிலாயாஸ்தலகா கண்டபார்ஸ்வே நிவேதகான்னு சுவாமி பொட்டிட்டு விட்ட விஷயத்தை சொன்னால் மூணாவது அடையாளமாக ஜெகன்மாதாரியிருந்து விடைபெற்று கொண்டு அசோகவனத்தை துவம்சம் பண்ணி 80,000 கிங்கரர்கள் ஜெம்பு மாறி அதே மாதிரி சப்த மந்திரி புத்திரர்கள் சேனாபதிகள் 5 பேர் அக்ஷகுமாரம் இவ்வளவு பேரையும் ஒரே நாளில் சிங்கிள் ஹேண்டடா இருந்து அன்ஆர்ம்டா இருந்து ஆயுதம் எதுவும் கிடையாது ஆஞ்சநேயருக்கு. அவர் எப்படி இருந்தாலும் அப்படியே கிளம்பி வந்து விட்டார் சீதையை பார்க்கறதுக்காக. அங்க இருக்கக்கூடிய மனத்தை ஏதாவது எடுத்து பேர்த்து பிரயோஜனம் பண்ணி இருக்கலாம். ஆனா அண்ணாமடா பேசிக்கலி அண்ணாமடா இருந்துட்டு இத்தனை பேரையும் துவம்சம் பண்ணி எந்த யுத்தையும் தீர்த்துக்கிட்டு இருக்கணும்னு தெரியாது. இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக கட்டுப்பட்ட மாதிரி இருந்த வானவராள் எல்லாரும் அபாரமான பலம் கொண்டவாறு கர்ஜிச்சு இருக்கார். இந்த வானத்துடைய ஒரு வானத்துடைய பலத்தையே தாங்க முடியல லங்கையில. ராட்சசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த குரங்கு கொண்டு போய் மகாராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துன்னு உத்தரவு கொண்டு விட்டான். இந்திரஜித்து அவாவா கையில கிடைச்சி பாசத்தால கட்டின பொழுது பிரம்மாஸ்திரம் விட்டு பிடித்து ஆஞ்சநேய சுவாமி ராவணனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். அப்ப சரீரத்தை கொஞ்சம் சின்னது பண்ண யுத்தம் பண்றதுக்காக பரிசு பண்ணிட்டு இருக்கார் சரீரத்தை. சீதையிட்டே இருந்து சூடாமணியை பெற்று கொண்டு கொள்ளக்கூடிய சமயத்துல சின்ன ரூபமா இருந்தது. யுத்தம் பண்றதுக்காக பெரிய ரூபமா மாத்திருந்தார். ராவணனுக்கு முன்னாடி போய் இருந்த உடனே கொஞ்சம் சின்னது பண்ணிட்டார். இந்த கயிறல் தான் பாசங்கள் எல்லாம் தான் அகுந்து விழுந்து விட்டு ராவணன் பார்த்தா ஆஞ்சநேய சுவாமின்னு அதோட நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது. ராட்சசாதிபதிம் சாபி ததர்ஷ கபி சத்தமஹ தேஜோபர சமாயுக்தம் தபந்தமிவ பாஸ்கரம். தேஜஸோட பலத்தோட இருக்கக்கூடிய ராவணனை பார்த்தானா சூரியனை போல ஜுலிக்கிறானான் காந்தியில. பின்னாடி யுத்த காண்டத்துல ராவணனை முத முதல்ல பார்க்கிற போது சுவாமி ராவணும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற என்ன தேஜஸ் என்ன ரூபம். ஆஞ்சநேய சுவாமி இங்க பிரமிக்கிறார். என்ன ரூபம் என்ன தைரியம் என்ன காந்தி எல்லாருக்கு தர்மத்துல மாத்திரம் நாட்டம் இல்லையே. தர்மத்துல நாட்டம் இருந்திருந்தா இந்திரனுடைய பதவியில் இருக்க வேண்டியதாச்சே. அகோ ரூபம் அகோ தைரியம் அகோ சத்வம் அகோ த்யுதிஹி அகோ ராட்சச ராஜஸ்ய சர்வலக்ஷண யுக்ததா பிராச்சீனமான வியாக்கியதா இல்ல. அதாவது இந்திரன் தான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணி இந்த தாவா கட்டையில படும்படியா கீழே விழிச்சுட்டாரோன்னு ஆஞ்சநேயரே அந்த இந்திரனுடைய ஸ்தானத்துல வேற ஒருத்தர போடலாமான்னு காத்திருந்தாராம். ராவணன் ஹி அப்பியர்ஸ் டு பி எ ஃபிட் கேண்டிடேட் ஃபார் தட் போஸ்ட். ஆனா ஒரு பெரிய மேஜர் டிராபேக் இருக்கு, தர்மத்துல நாட்டம் இல்லையே அப்படின்னு பிரமிக்கிறார். ராவணனும் ஆஞ்சநேயனை பார்த்தாள். தமுத்வீக்ஷ மகாபாஹு பிங்காட்சம் புரதஸ்திதம் ரோஷேன மகதாவிஷ்ட ராவணோ லோக ராவண. ஒரு பாப்புலர் இமேஜினேஷன் இந்த பப்ளிக் மைண்ட் எப்படின்னாக்க தனக்கு ராவணன் ஆசனம் கொடுக்கலைங்கிறதுனால இவருக்கோ சரீரத்தையோ சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாகத்தையோ எப்படி வேணா மாத்திக்கிறதுக்கு சக்தி இருக்கு. பிரம்மாவுடைய வரப்பிரசாதம் வாழை கிடுகிடுன்னு நீட்டிண்டு அப்படி லேயர் லேயர் லேயரா வாழால் ரொம்ப உஷரமா ஒரு ஆசனத்தை கல்பனை பண்ணிட்டு ராவணனை விட உயரமான ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டா அப்படின்னு ரொம்ப வேற அப்படி நினைச்சுட்டு இருக்கா. வால்மீகி அப்படி ஒன்று சொல்லல. பிங்காட்சம் புரத ஸ்திதம்னு இருக்கு. முன்னாடி உட்கார்ந்தார்னு கூட இல்லை. ஏன்னா உட்கார்ந்தார்னா உபவிஷ்டம்னு பதம் இருந்திருக்கணும். பிங்காட்சம் புரத ஸ்திதம் தமுத்வீக்ஷ மகாபாஹு பிங்காட்சம் புரத ஸ்திதம்
ரொம்ப பிரமிச்சான் ராவணன். சங்காகதாத்மா தத்யூச கவீந்திரம் தேஜசாவிருதம் கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாதிகாகதஹ ஏன சப்தோஸ்மி கைலாசே மயா சஞ்சாரிதே புறக. ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒத்தனா இருக்க முடியுமோன்னு நினைச்சாங்க. ரொம்ப நாள் முன்னாடி கைலாச பருவதத்துல நந்திகேஸ்வருக்கு தெரியாம உள்ள பிரவேசம் பண்ணும்னு நினைச்சோமே, யாராவது எனக்கு தெரியாம உள்ள நுழையிறதுன்னு கேட்டாரே, என்னை கேட்கறதுக்கு நீ யாரு குரங்கு முஞ்சியேன்னு அவர் பார்த்து துச்சமா பேசினோமே, என்னை பார்த்து குரங்கு முஞ்சின்னு சொன்னே ஒரு குரங்கு முகத்தோட உனக்கு ஆபத்து கொடுக்கும்படியா வருவேன்னு சொன்னாரே, அந்த நந்திகேஸ்வரர் தான் இப்ப வந்திருக்காரோ கிமேஷ அவரை ஒரு நந்தின்னு சொன்ன போறாரு. ராவணன் நினைக்கிற போதே பகவான் கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாதிகாகதஹ ஏன சப்தோஸ்மி கைலாசே மயா சஞ்சாதிதே புரா சோயம் வானரமூர்த்தி ஸ்யாத் கிம்ஸ்வித் பாணோபி வாசுரஹ. இல்லையே பாணாசுரனா இருக்க முடியுமோ? இந்த கிம்ஸ்வித் பாணோபி வாசுரஹான்னு ஒரு கால் ஸ்லோகத்தை பிரமாணமா வச்சுட்டு பெரியவாள்னா ஒரு ரொம்ப ரசமான விஷயத்தை சொல்லுவார். இது டைரக்டா வால்மீகி பாலகாண்டத்துல சீதா கல்யாண கட்டத்துல சொல்லல. சீதா சுயம்பரத்துக்கு பல தேசங்கள்லேருந்து ராஜாக்கள் எல்லாம் ஒரே சமயத்துல கூடியிருந்து அந்த வில்ல எடுத்து வளர்த்து நாணயற்றுவதற்கு பிரயத்னம் பண்ணதாக வால்மீகி வர்ணிக்கல. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தேசத்திலேருந்து ராஜா வந்தா யாருக்கும் வெற்றி கிடைக்கிறேங்கிறதுதான் இருக்கு. ஆனா ஒரே சமயத்துல பல ராஜாக்கள் கூடியிருந்து பிரயத்னம் பண்ணது சுயம்பரத்துக்கு சாதாரணமா ஒரு லட்சணம் ஒண்ணு இருக்கணும். அதை வச்சுட்டு இந்த கிம்ஸ்வித் பானோபி வாசுரகாங்கிற ஸ்லோகத்தை ஆதாரமா வச்சிருந்து பெரியவாள்லாம் ஒரு விஷயம் சொல்லி ரொம்ப நாள் முன்னாடி கேட்ட ஞாபகம். சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு ஜனகர். பல தேசங்கள்லேருந்து ராஜாக்கள் எல்லாம் கூடியிருக்கா. ஆகாச மார்க்கமா புஷ்பகுமாரத்துல ராவணம் வந்தான். கீழ் குஞ்சு பார்த்தா ஒரே கோலாகலமா கல்யாண கோலத்துல இருக்கு மிசுனா நகரம். எங்க பார்த்தாலும் வாழமரமும் மாமல தோரணமும் உற்சாகமும் அப்படி இருக்கு. ஒரு ஆளை விட்டு விசாரிக்க சொன்னான், என்ன ஸ்பெஷலா இருக்கு மிதிலா நகரத்துல அப்படின்னா, விசாரிச்சு வந்து சொன்னா சீதைக்கு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணிருக்காரு ஜனக மகாராஜா. ஆகா அப்படியா, நமக்கு அழைப்பு இல்லாம எப்படி நடக்கிறது? கூப்பிட ஜனகர விட்டார். ஜனக மகாராஜா வந்த ஒரு கிளார்க் ஒரு 2 மாசத்துக்கு மாத்திரம் அப்பாயின் பண்ணிருக்காரு. இஸ் இன்சார்ஜ் ஆஃப் ஆல் இன்விடேஷன்ஸ் சுயம்பரத்துக்கு. இது வந்து பியூர்லி டெம்பரரி போஸ்ட். ஆனால் ரொம்ப மேதாவியாக ஒருத்தன் அப்பாயின்மெண்ட் இருக்கேன். அவனை கூப்பிட்டேன், ராவண மகாராஜாவுக்கு பத்திரிகை போலியோன்னு கேட்டேன், அழைப்பு போலியோன்னு கேட்டேன். அவன் ரொம்ப கெட்டிக்காரன். ரெண்டும் கட்டானா இருந்தால் நீங்கள் தானே அனுப்புவாண்டான்னு சொன்னேன், எங்கேயாவது ரெண்டும் கட்டானா கூட்ட உடச்சி வைக்கும். அவன் சொன்னான், அவருக்கு தான் முதல் பத்திரிகை எழுத ஆரம்பித்தேன். ராஜாக்களுக்கெல்லாம் பிருதா அப்படின்னு ஒன்று உண்டு, அதில் ஏதாவது ஒரு பிருது குறைஞ்சி போயிடுச்சுனா ஒரு டிப்ளமேட்டிக் இன்சிடென்ட் கூட ஏற்பட்டுவிடலாம் அதில். ஏன்னா அவளுடைய பெருமை ஏதோ குறைச்ச மாதிரி அவளுக்கு தோணி போயிடும். இந்த விருதாவளி எழுதுற போது ராஜாதிராஜ ராஜமாத்தாண்ட ராஜகம்பீர இப்படி எல்லாம் எழுதிட்டே இருக்கேன். எத்தனை விருது எழுதினாலும் அவருடைய பெருமையை முன்னுக்க சொன்னதாக தெரியல, இன்னும் எழுதிட்டே இருக்கேன், ஏதோ பத்திரிகை கொடுத்துருவேன். சந்தோஷம் ராவணனுக்கு வந்தான். அங்க பாணாசுரன் வந்திருக்க. பாணாசுரன் 1000 கை கொண்டவர், பரம சிவபக்தர். மகாபலியுடைய 100 பிள்ளைகள்ல முதல் பிள்ளை ஜேஷ்ட புத்திரனா இருக்கப்படுவார். இந்த பாணனை பத்தி பாகவதத்திலையும் சொல்லியிருக்காரு. சிவபக்தி ரத்தஸ்தான் பாணனை பத்தி சொல்றப்போ, புத்திர சத ஜேஷ்டா சிவபக்தி ரத்தஸ்தான். இன்னும் பிரதேசத்திலேருந்து ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த காலத்துல 56 தேசங்கள்னு ஒரு கணக்கு உண்டு. எல்லாரும் என்ன நினைச்சா பாணாசுரன் தான் வில்லு எடுத்து வளைக்க போறார், நாணயிட்டு போறார், 1000 கை இருக்கு மகாபலிஷ்டன். அவர் பிரதட்சிணம் பண்ணி தன் ஆசனத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அங்கிட்ட சிவபக்தர்கள் சிவதனுசு இதை போய் நான் கையாள மாட்டேன்னு சொல்லிவிட்டு, பூஜை பண்ண வேண்டியது கையாள வேண்டியது இல்லைன்னு சொல்லிவிட்டு தன் ஆசனத்துல வந்து உட்கார்ந்துட்டார். ராவணன் தான் அங்கேருந்து தன்னுடைய 20 கையும் போட்டு அந்த வில்ல தூக்கிட்டான். மீதி யாருமே கிட்டக்கு வர முடியல. இவ ரெண்டு பேரும் தான் மெயின் கண்டஸ்டன்ஸா இருக்கணும்.
இருகையும் போட்டு தூக்கினான் என்று தூக்கினதை தாங்க முடியல, கீழே விழுந்து இவன் மேல அந்த விந்து விழுந்து இந்த வில் வச்சிருக்கக்கூடிய பற்றி ஒரு 5000 வீரர்கள் இழுத்துன்னு வந்தார்கள்னு பாலகாண்டத்துல வால்மீகி சொல்லிருக்கார். விருணாம் சதானி பஞ்சாசம் ஜாகிதானாம் மகாத்மனாம், அத்தனை வீரர்களும் வந்து இந்த வில்லை எடுத்து ராவணனை எக்ஸ்டிகேட் பண்ண முடியாயிடுச்சு. இந்த மாதிரி தோல்வி அடையக்கூடியவர்கள் ஃபர்தர் லாஸ் ஆஃப் ஃபேஸ் இல்லாமல் அவாவா தன் கிரகத்துக்கு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போட்டுவேன்னு பக்கத்தில் ஒரு ஒரு கதவு வச்சிருக்கார் எக்ஸிட்னு. வெளியில் போனால் ஏதாவது ஒரு சந்து வழியாக ஒரு ஹைவேல கொண்டு போய் சேர்த்துடும், அவனும் ஊருக்கு போயிட்டான். வேஷம் கோப்படாத இந்த ராவணன் ரொம்ப அயோக்கியத்தனமாக ஒரு பிரதிஜை பண்ணான். சதஸில் இந்த வில்லை எடுத்து வளைத்து நாணயத்துக்கிறது மனுஷனால் சாத்தியமான காரியம் இல்லை, சத்திரியர்கள் எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்காக ஜனகர் இப்படி ஒரு வீர சுல்கத்தை வச்சிருக்க, அதுவா யாராவது இந்த வில்லெடுத்து நாணயத்தில் சீதையை விவாகம் அடைந்தார்னு கேள்விப்பட்டா வர ஸ்திரீயா இருந்தாலும் சீதையை நான் அபகரணம் பண்ணுவேன்னு பிரதிஜை பண்ணிட்டான். சரஸை அப்படி விக்கிச்சிருக்கு வித் திஸ் ஓபன் டிக்ளரேஷன் ஆஃப் விக்கட் இன்டென்ஷன். பாணாசுரம் ஒன்றே எழுதுங்க, இது மாதிரி அயோக்கியத்தனமாக பிரதிஜை பண்ணிருக்கான். மாற்றால் மனைவியாக இருக்கக்கூடிய சீதை மேலே இவன் கை வச்சான்னு எனக்கு தெரிஞ்சா இவனை எதிர்த்து நான் போராடுவேன்னு பிரதிஜை பண்ணலாம். அன்னைக்கு பாணாசுரன் சீதா கல்யாண காலத்தில் சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி தனுர்பங்கத்தை பண்ணதுக்கு முன்னாடி பிரதிஜை பண்ணாரே அந்த பிரதிஜை இப்போ ஞாபகம் வந்துட்டான் ராவணனுக்கு. இந்த ஆஞ்சநேயனை பார்க்கற போது பாணாசுரனை இந்த ரூபத்தில் வந்திருக்கிறோம். கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாதிகாகதா येन शब्दोऽस्मि कैलासे मया सञ्चारिते पुरा स्वयं वानरमूर्ति स्यात् किं स्विद्बाणोऽपि वासुरः. ना रामदासन् अनौन्स् पण्डित आञ्जनेय स्वामि ஒரு தூதனத்துல தாசனத்துல ராஜா நேரடியா பேசுறதுங்கிறது முறை இல்லை, இஸ் சம்திங் கால் புரோட்டோகால். அதனால பிரகஸ்தனை விட்டு கேள்வி கேட்க சொல்றாள் வால்மீகி ராமாயணத்துல. துராத்மா பிச்சகாமேஷ குதக்கிம் வாஸ்ய காரணம் வனபங்கே ச கோஸ்யார்த்தஹ ராட்சசீனாஞ்ச தர்ஜனே மத்புரீம பிரதிஷ்யாம் வா கமனே கிம் பிரயோஜனம் ஆயோதனே வா கிம் காரியம் பிச்சகாமேஷ துர்மதிஹி. இந்த துராத்மாவக்கள் எதுக்காக வந்தாங்க நம்ம ஊருக்கு, எதுக்காக இந்த பிருந்தாவனத்தை துவம்சம் பண்ணா, எதுக்காக ராட்சஸ்திரிகளை எல்லாம் பயமுறுத்தினா, எதுக்காக வந்தா என்ன காரியம் பண்ணா கேளு அப்படின்னு நடிஞ்சே கேட்கலாம். ஏற்கனவே ஒரே நாள்ல 80,000 பிளஸ் ஸ்டாலி எங்கேயாவது செவிட்டுல படாத அரைஞ்சு நமக்கு தித்தியா போயிட்டா என்ன படுறது அப்படின்னு கவலைப்பட்டுண்டே பயந்துட்டே கேட்கலாம். கம்பராமாயணத்துல ராவணைய டைரக்டா கேட்கிற மாதிரி இருக்கு. நீ யாரு சாதாரண ஒரு வாரமா இருந்தா இப்படி எல்லாம் லங்கையில் நுழையவே முடியாது, நுழைஞ்சு இத்தனை காரியங்கள் செய்ய முடியாது. நீ சக்கரபாணியா இருக்கக்கூடிய நாராயணனா இல்ல வஜ்ர தகையில வச்சிருந்திருக்கக்கூடிய இந்திரனா இல்ல உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மதேவனா இல்ல சாட்சாத் பரமேஸ்வரனா 1000 தலைகளோட இந்த உலகத்தை நோக்க தாங்கி நிற்கக்கூடிய ஆதிசேஷனா உன்னுடைய பேரையும் உருவத்தையும் மாற்றிட்டு வந்திருக்கிய நீ யாரு? நேமியோ குடிசியோ நெடுங்கணிச்சியோ தாமரை கிழவனோ தருகின்பல் தலை பூமி தாங்கு ஒருவனோகோ பொழுது முற்றுற நாமமும் உருவமும் கரைந்து வால்மீகி ராமாயணத்துல பிரகஸ்தன் ஆஞ்சநேயரை பார்த்து கேட்டா கூட பிரகஸ்தனை பார்த்து பதில் சொல்ல நேரடியா ராவணனை பார்த்து பதில் சொல்ற. அப்ரவீன்னாஸ்மி சக்கரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா தனதே நனமே சக்கியம் விஷ்ணுனாஸ்மி சோதிதா. நான் யாரால அனுப்பி வரலேங்கிறது முதல்ல சொல்றேன். அப்ரவீன்னாஸ்மி சக்கரஸ்ய சக்கரன்னா இந்திரன் அர்த்தம், இந்திரன் அனுப்பி நான் வரல. யமஸ்ய வருணஸ்ய வா யமதூதனும் இல்லை வருணனுடைய தூதனும் இல்லை. யமதூதன் தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான், யமதூதன் வந்துட்டு போயிட்டான்னு
போன பிறந்தாலே தெரியும், அவன் வராது முன்கூட்டி தெரிஞ்சின்றவா யாராவது உண்டா? அஜாமனன் பார்த்தான் இருக்கு பாகவதத்துல, சாதாரண மனுஷர்கள் யாராவது யமதூதன் வந்திருக்கார் அப்படின்னு சொல்றாரு எங்கேயாவது உண்டா? வந்துட்டு போனப்புறம் பாக்கி இருக்கிறவாளுக்குதான் தெரியறது வந்துட்டு போயிருக்காங்க. யமஸ்ய வருணசிவா தனபேர நமே சக்கியம், குபேரனுக்கு எனக்கு சக்கியமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. விஷ்ணு நானாஸ்மி சோதிதா, விஷ்ணுவான அனுப்பிச்சு நான் வரல. ஜாதிரேவ மமத்வேஷா வாகனரோகமிகாகதா, நான் பிறப்பாகவே வானனம் தான், நான் பேரையும் உருவத்தையும் மாற்றுன்னு வந்திருக்கேன்னு சொன்னீங்க ராவணா, பிளீஸ் நோட். இந்த உருவத்தை மாற்றுன்னு வர சமாச்சாரங்கள்னா எங்களுக்கு கிடையாது. ஜாதிரேவ மமத்வேஷா வானரோகமிகாகதா வனம் ராட்சசராஜஸ்ய தர்சனார்த்தே விநாசிதம் ததஸ்தே ராட்சசா பிராப்தாஹ பலினோ யுத்த காங்கிணஹ ரக்ஷணார்த்தம் து தேகஸ்ய பிரதியுத்த மயஹாரணேகே. உங்களை பார்க்கணும்னு ஆசை. ஒரு வானர் வந்து ராவணன்ட்டு பேட்டி கேட்டா கிடைக்குமா? சரி, குற்றவாளிங்கிற மரியாதையாவது கொண்டு போய் நிறுத்துவாளே நினைச்சிட்டு வனத்தை துவம்சம் பண்ணேன். பிரமதாவனத்தை உடனே ஒரு பெரிய பட்டாளத்தையே அனுப்பிச்சிட்டேன். அவ என்னை அடிக்கிறதுக்காக வரும்போது பியூர்லி இன் செல்ஃப் டிஃபென்ஸ் கையால் தடுத்தேன். தடுத்தா நீ சரியா சாப்பாடு போட போட்டுருக்கோ, உன்னுடைய பட்டாளத்துக்கு எல்லாம் நோஞ்சாமல் இருக்கு, தொடர்ந்து முன்னாடி டக்குன்னு கழிவு கொடுத்து. நான் ஏதோ ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்டு பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கக்கூடாது. அஸ்திரபாஷைகிஹம் பந்தும் தேவாசுரேரபி, தேவர்களோ அசுரர்களோ யாருமே கட்டுப்படுத்த முடியாது. வேணும்னு கட்டுப்பட்டவனை போல அப்படி அபிநயம் பண்ணி வந்து சேர்ந்தேன் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக. அப்படி சொல்லிவிட்டு யார் அனுப்பி வரலைங்கிறத சொல்லிவிட்டு யார் அனுப்பி வந்திருக்காருங்கிறத மேல அடுத்த 51வது சர்க்கத்துல சொல்ற. அகம் சுக்ரீவ சந்தேஷாது இக பிராப்தஸ்தவாலயுஹ, சுக்ரீவனோட சந்தேஷத்தால் வந்திருக்கேன். வானராஜாவா இருக்க சுக்ரீவன் உங்களுக்கு தன்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அகம் சுக்ரீவ சந்தேஷாது இக பிராப்தஸ்தவாலயம் ராஹாட்சசேந்திர ஹரீஷஸ்துவாம் பிராஹதா கௌசலம் அப்ரவீத். நான் வந்த காரியம் என்னன்னு சொல்றேன். தசரதன் இக்ஷ்வாகு வம்சத்துல மகாராஜா இருந்தார், அவருக்கு மூத்த புள்ள சுவாமிராம். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமானு பிதேவ பந்து லோகஸ்ய சுரேஸ்வர சமத்யுதிஹி, பிரஜைகளை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளாட்டமா ரட்சிச்சவர், ஒரு அப்பா குழந்தைகளை ரட்சிக்கமா ரட்சிச்சவர். சுரேஸ்வர சமத்யுதி, இந்திரனுக்கு சமமான காந்தி கொண்டவர், அப்பேற்பட்ட தசரதருக்கு புத்திரனாக தோன்றவர் என்று கூறாமல் ராவணனுக்கு போய் அவனுடைய சுஸ்தானமா இருக்கக்கூடிய லங்கையில அவனுடைய தர்பார்காலில் அவனுக்கே ராமாயணம் சொன்ன முதல் புண்ணிய புருஷர் ஆஞ்சநேய சுவாமி. யாரு சொல்ல முடியும் பேர்டிங் த லைன் இன் இஸ் ஓன் டென் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் உண்டு இங்கிலீஷில், இது ஆஞ்சநேயன் தான் பொருந்தும். அதனால தான் ஆஞ்சநேயனை நினைச்சாலே நிர்பயத்துவம் அரோகதா, பயம்லாம் பறந்து போயிடும். ரொம்பவே அப்படி பயமா இருக்குங்கிறா, டிப்ரெஷனா இருக்குங்கிறா. ஆஞ்சநேயனை உபாசிச்சா அந்த டிப்ரெஷன் பயம் இந்த வார்த்தையே தெரியாமல் போயிடும், அது மாட்டில் பறந்து போயிடும், இருக்கக்கூடிய சூழல் தெரியாமல் போயிடும். எத்தனை விஷயங்கள் ஆஞ்சநேயனுடைய ஸ்மரணத்தால் ஏற்படும், புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணா பவேத், நல்ல மேதாவிகாசம் ஏற்படும், அபாரமான பலம். பலம்னா சும்மா மசில் ஃப்ளெக்சிங் மாத்திரம் இல்லை, கை அப்படி பழைச்சதுனால ஏதோ புடைச்சு நிற்கிறது மசில்னு அப்படி அர்த்தம் இல்லை, அதுவும் ஓரளவுக்கு ஒன்று சரீரத்துடைய பலம். அதை விட புத்தியுடைய பலம் மனசுடைய பலம் மனோபலம் ரொம்ப முக்கியம். Mentally, if you are tough, you will not crack under pressure. இது ரொம்ப முக்கியம். The mental strengthங்கிறது it is derived from moral strength. நீ தர்மத்தை விட்டு வழுவாமல் இருந்தாதான் உனக்கு மனசில் அந்த தைரியம்,
ஈஸ்வரன்ட்ட பூர்ணமான ஒரு நம்பிக்கை, நாம் எதுவும் தப்பு பண்ணலேங்கிற தைரியம் இருந்தால் தான் தலனுமந்து நிற்க முடியும். அவனுக்கு தான் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் ஆனது பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அதனால இது ரொம்ப முக்கியம். புத்திர் பலம், யசோதைரியம், யசஸ்ங்கிறது சுத்தமான கீர்த்தி. தைரியம், தீரனுடைய தன்மை தான் தைரியம். தைரியம்னா பயப்படாமல் இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும். வாஸ்தவத்தில் தீரம்னா யாரு? காளிதாசன் சொன்ன, விகாரகேது சதி விக்ரியந்தே ஏஷாம் நச்சேதாம் சிதயே வதீராஹ. மனசு தடுமாறும்படியா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட எவனுடைய மனசு கொஞ்சம் கூட தடுமாற்றம் அடையாமல் இருக்கோ, ஒன் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் இஸ் அடியன்ஸ் டு தர்மா இன் தி ஃபேஸ் ஆஃப் கிரேட் டெம்டேஷன், அவன் தான் தீரன். அந்த மாதிரி தீரர்கள் தான் பகவானை தெரிஞ்சுக்கிறாள்னு வேணும். தஸ்ய தீர பரிஜானந்தி யோனிம் மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசஹ. விஷயங்களுக்கு விஷயம்னு ஏன் பேருனா, விஷினோதி பத்னாதி இது விஷய. எது கட்டுப்படுத்துமோ விஷயத்தை நினைக்க நினைக்க அதிலேயே மனசு ஈடுபடுத்தும்படியா செஞ்சு ஜீவனை கட்டுப்படுத்துறது. அதனால்தான் சுவாமி பாகவதத்தை உத்தவருக்கு சொல்ற போது சொன்னால், விஷயத்தை நினைச்சுட்டே இருந்தாக்க விஷயமயமா போயிடும் மனசு. என்னையே நினைச்சுட்டு இருக்கக்கூடியவனுடைய மனசு என் சுரூபமா மாறுறது. விஷயாந்தியாயதித்தம் விஷயேஷு விஷஜதே மாஹம் அனுஸ்மரதித்தம் மைஹியேவ பிரவிதீயதே. இந்த விஷய சுகம் எப்பேற்பட்ட சுகமா இருந்தாலும், கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட மனசு சலனமடையாமல் இருக்கிறவன் தான் தீரன். அந்த தீரனுடைய தன்மை தைரியம், புத்திர்பலம், யசோ தைரியம், நிர்பயத்வம். தைரியம் சொல்லிட்டு அடுத்தாலும் நிர்பயத்துவங்கிற பயப்படாமல் இருக்கிறது. 1998 கல்கத்தாவில் பிரவச்சனம் பண்ணியிருந்தேன். அப்போ புது பிரிவா பாக பிரிவா ரெண்டு பேரும் அங்கே விஜயகாந்தில், அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவிலில் புது பிரிவா ஒரு நாளைக்கு விஜயம் பண்ணா. அப்போ நானும் எழுந்தேன் அங்கே. ஒரு 5 நிமிஷம் தான் அவனுக்கு பாஷம். அதில் ரொம்ப அழகாக நிர்பயத்துவத்துக்கு ஒரு தனி அர்த்தம் சொன்னான். நிர்பயத்துவம்னா பயப்படாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொன்னாலும், நான் உடனே பெரியவாட்டு அவள் அவங்க வாசல் முடிஞ்ச உடனே சொன்னேன், ரொம்ப அபூர்வமான விஷயம் இன்னைக்கு கிரகிக்க முடிஞ்சது. இது சாதாரணமாக இந்த மாதிரி அர்த்தம் பண்ண தோணாது. யாரோ பெரியவாட்டேருந்து கேட்டால் தான் நமக்கு தெரியறது. நிர்பயத்துவம், அது நிர்பயமாக இருக்கணும். ஜொலிக்கிற நெருப்புலோகத்தை உள்ள பிரவேசம் பண்ணாங்கன்னா ஏண்டா நெருப்பு சுடுமே அங்கே கிட்டுக்க போகாமல் இருக்கணும் தெரியணும். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். பாபத்துக்கு பயப்படணும். பாப பீடுவா இருக்கணும். பாப்பம் வந்துட பொழுதே பாப்பம் வந்து நம்மகிட்ட அணுகாமல் இருக்கணுமே அணுகாமல் இருக்கணுமே பிரிவாள் தான் கவலைப்படுவான். பாபத்துக்கு பயப்படணும், மனசாட்சிக்கு பயப்படணும், தர்மத்தை விட்டு விலகாமல் இருக்கணுமே உள்ளவரை கவலை இருக்கணும். இதுக்கெல்லாம் பயப்படணும். மனுஷனுக்கு போய் பயப்பட வேண்டாம். நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவன் ஒரு மனுஷன்ட்டு போய் பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிர்பயத்துவம் அரோகதா, அஜாட்டியம் வாக்படுத்தும் அரோகதா, ஆரோக்கியம் பூர்ணமாக இருக்கும். ஆஞ்சநேயனுடைய என்ன இந்த ஆஞ்சநேயனுடைய சுரூபமே அது திடகாத்திரமான சரீரம். அவரை தியானம் பண்ணக்கூடியவனுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் ஏற்படும். அரோகதா புத்திர்பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்யம். ஜாட்யம்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம். சோம்பலே இருக்காது ஆஞ்சநேயன். எங்கேயாவது ஒரு க்ஷணகாலம் அப்படி கொஞ்சம் சோபம் முடிச்சா எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பார்த்த மட்டும் நம்ம இடத்துல இல்லை. அவருக்கு உற்சாகம் குறையறதே இல்லை. இஸ் என்தூசியாசம் இஸ் அப்சல்யூட்லி அன்ஃபிளாகிங். அது மாத்திரம் இல்லை, அஜாட்யம் வாக்குடுத்து. ஆஞ்சநேயர் பேச ஆரம்பிச்சார்னா அதெல்லாம் கிஷ்மந்தா காண்டத்தில் ஆஞ்சநேயர் சுவாமியுடைய முன்னாடி வராருன்னு சொல்கிற போது நிறைய விஸ்தாரமாக ஓரளவுக்கு பார்த்தோம். அந்த வாக்குடுத்துவம் வாக்ஜலி அது மாட்டில் கங்கா பிரவாகம் மட்டுமா வந்துட்டே இருக்கும். அஜாட்யம் வாக்குடுத்து ஹனும ஸ்மரணாந்தது. எவ்வளவு தைரியம், எவ்வளவு நிர்பயத்துவம் இருந்தா ராவணனை பார்த்து ராவணனுக்கே ராமாயணம் சொல்றது மாத்திரம் இல்லை, போக போக டைரக்டா அட்வைஸ் பண்றது மாத்திரம் இல்லை, சில சமயத்துல த்ரெட்டன் பண்ற மாதிரி கூட இருக்கு. ஆஞ்சநேயனுடைய வார்த்தை அந்த சிறத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல கதைய சொல்ல ஆரம்பிச்சார். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாதிமானி
பிதேவந்துர்லோகஸ்ய சுரேஸ்வர சமத்யுதி. அந்த ராமனுக்கு மூத்த பிள்ளையாத்த உண்டு, தசரதுக்கு மூத்த பிள்ளையாத்த உண்டு ஸ்ரீராமன். பிதிருவாக்கியத்தை சிரஸ்ஸாக மேற்கொண்டு சீதையோடு சேர்ந்து பிராதா லட்சுமணோட காட்டுக்கு வந்த காட்டுல வந்த இடத்துல யாரோ ஒரு துஷ்டன் சீதையை கடத்திட்டு போயிட்டான். ராவணனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஏதோ தேர்ட் பர்சனுக்கு நேரேட் பண்ற மாதிரி சொல்லிட்டு வர, சீதையை தேடி வரக்கூடிய சமயத்துல எங்க பிரபு சுக்ரீவனோட சக்கியம் செய்து கொண்டு சுக்ரீவனுக்காக, சுக்ரீவனுடைய பிரீத்திக்காக வாதிய ஒரே பாணத்தால தீர்த்து கட்டு விட்டார். துவயா விஜாத பூர்வச்ச வாஹாதீவானர புங்கவா ராமேண நிகத சங்கே ஷரேண ஏகேன வானரஹா. வாதின்னு கேட்ட உடனே ஒரு நடுக்கம் தெரிஞ்சுதான் ராவனுடைய முகத்துல, அதை கேபிட்டலைஸ் பண்ற. பயப்படாத ராவணா, வாதி போயிட்டால் வாதியுடைய வாதம் போயிடுச்சு. இப்ப சூரிய புத்திரனா இருக்கக்கூடிய சுக்ரீவன் தான் ராஜா. அஞ்சலை அறக்க பால் விட்டு அந்தரமடைந்தான் என்றே வெஞ்சினவாதிமேகிழான் வாதம் போய் விழுந்ததன்றே. அஞ்சனவேனியான் தன் அடுகனை ஒன்றான் மாழ்கி துஞ்சினம் எங்கள் வேந்தன் சூரியன் தோன்று என்றான். தயா விஜாத பூர்வச்ச, உனக்கு நன்னா தெரியுமே அதே வாலி, வேற யாரோ வாலி இல்ல. நோ நோ அதர் பர்சன், தி சேம் நேம், இட்ஸ் வெரி சேம் வாலி. அதுக்கு ரொம்ப ரசமா வியாக்கியானம் பண்ணிருக்கா. வாலியுடைய புள்ள அங்கதம் சின்ன குழந்தை, 4-5 மாசம் குழந்தை, தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தை. இவனுக்கு ஏதாவது புதுசா ஒரு பொம்மை வேண்டு வரணும், ஏற்பாடு பண்ணணும்னு ரொம்ப நாளா மனசுல இருந்தது வாலிக்கு. சாயங்காலம் இப்படி சந்தியானத்துக்காக போன பொழுது ராவணன் அங்க ஏற்கனவே சந்தியானம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு தீர்த்த கதையில சந்தியானம் பண்ணிட்டு இருக்கான். 10 தலையோட 20 கையோட 10 உடனே ரொம்ப நூதனமா இருக்கு, இது லைவ் டாய் நல்லா இருக்கும்னு வாலி என்ன பண்ணா, வாழை வீசினா வால் சாதாரணமான வால் இல்லை, திருவாரூர் தேர்வடத்தை போல ஒரு 10 பங்கு இருக்கு. ஒரேடியா லாஸோ பண்ணி திரும்பி ஆத்துக்கு வந்து அங்கத்தினுடைய தொட்டிலுக்கு மேல தலை வீட தொங்க விட்டுனான். சந்தியாவனம் பண்ணி போயிட்டான் வாலி. அரை மணி நேரம் கழித்து சந்தியாவனம் முடிச்சுட்டு திரும்பி வரான். ராவணனுக்கு பாதியில் சந்தியாவனம் நின்று போயிருக்கு. அவன் இந்த காலாதீத பிராயஷ்டத்தா இருக்கு பிரதானம் கழிச்சேன்னு ஒரு காயத்ரியை சொல்லி விடணுமோ, அதுக்கப்புறம் ஒரு பிரதட்சிணம் பண்ணணும். இது ரொம்ப பேருக்கு தெரியாது, புஸ்தகங்கள்ல நான் பார்த்த மட்டும் இல்லை, ஆனா சிஷ்டாச்சாரத்துல பெரியவாழ்லாம் அனுஷ்டானம் பண்ணிருக்காங்க. என்ன அசுராள்னா, சூரியன் உதிக்காதபடி தடுக்கிறாளாம். இவர் காயத்ரியை அபிமந்திரம் பண்ணி அந்த தீர்த்தத்தை ஜபம் பண்ணி அர்க்கியமா கொடுக்கிற போது அந்த தீர்த்தமானது வஜ்ரமா மாறி இந்த அசுரால் எல்லாரையும் அருணம் என்ற தீவிர கொண்டு போய் தள்ளது. இது வேதத்துல போய் சொல்லிருக்க, தா ஏதா ஆபா வஜ்ரி பூத்வா மந்தேகாருணே தீபே பிரக்ஷிபந்தி. இந்த அசுரால் எல்லாரையும் வரம் பண்ண தோஷம் வந்துட்டு சந்தியானம் பண்றவனுக்கு, இந்த வம்பே வாண்டா சாருக்கா சந்தியானமே பண்ணல, அது அதை விட பெரிய தோஷம். அப்ப இந்த தோஷத்தை எப்படி கோக்கிக்கிறது, ரொம்ப சிம்பிளா சொன்னால் ஒரு பிரதட்சிணம் பண்ணிக்கணும். பிரதட்சிணம் பண்ண உடனே எத் பிரதட்சிணம் பிரக்ரமம் திதேன பாப்மானம் அவதூம் வந்தி. ஒரு பிரதட்சிணம் பண்ண உடனே அந்த பாபத்தை போக்கிக்கிறான். அப்படி பாதி பிரதட்சிணம் பண்ற போது லாசோ பண்ணி ராவணனை கொண்டு வந்து தலைகீழ தொங்க விட்டுருக்கான் அங்கதனுடைய தொட்டில் மேல. கேரளா அரசர் கோவிலுக்கு போனா அர்த்த பிரதட்சிணம், முழுக்க பிரதட்சிணம் கிடையாது, அது மாதிரி ஆயிடுச்சு ராவணனுக்கு. இவன் சந்தியானந்தத்தை பண்ணி விட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தான் பாதி. இந்த குழந்தைய முகத்தை எங்கேயோ திருப்பி இருக்கு, இந்த புதுசா அந்த பொம்மையை பார்க்கறதாகவே தெரியல. என்ன நாமலா இருந்தா போறாது, அது குழந்தைக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கணுமோனோ. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா இப்ப இன்னொரு பெரிய ஒரு குறை இருக்கு, இந்த லைவ் டாய்ல 1 வாய்க்கு சாப்பாடு போட்டாலே பெரிய விஷயம். இது 10 வாய் இருக்கு, 10 சிலை இருக்கு, 10 வாய்க்கும் சாப்பாடு போட்டாலும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல் இருக்கு. அவுத்து விட்டா நல்ல வேலை தப்பிச்சேன் குழைச்சேன்னு
திரும்பி வந்து சந்தியாவந்தத்தை மறுபடியும் ஆரம்பிச்சு பண்ணிவிட்டு திரும்பி ரங்கைக்கு வந்து சேர்ந்தான் நாகணம். அப்படி பத்து தல பூச்சி ஆட்டமா அரை மணி நேரம் ஒண்ண தலகீழ தொங்க விட்டு வேடிக்கை பார்த்தான் வாலி. அதே வாலினா துவயா விஜாத பூர்வச்ச வானர புங்கவ ஷரேன ஏகேனர வானரக ராமேன நிகத சங்கே ஷரேன ஏகேன வானரக. ஒரே வானத்தால அந்த வாலி என் பிரபு ராமன் யுத்தத்துல வதம் பண்ணிவிட்டார். ராமேன நிகதா சங்கே, சங்கேனா யுத்தே ரணே அப்படின்னு அர்த்தம். யுத்தத்துல வதம் பண்ணாரா சுவாமி? இதான் டிப்ளமேட்டிக் ஜார்கன், தி எபிலிட்டி டு கன்வே தி ட்ரூத் பட் நாட் தி என்டையர் ட்ரூத். யார் யாரோட யுத்தம் பண்ற போதுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணல ஆஞ்சநேயர். யுத்தம்னு பொதுவாக சொல்லிவிட்ட சுக்ரீவனும் பாலியும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது ராமேண நிகத சங்கே ஷரேண ஏகேன வானரஹ வாலியை வதம் பண்ணி எங்க மகாராஜா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ஏற்பாடு பண்ணிவிட்டார் சுவாமி. சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட வாகர்கள்லாம் நாலு திக்குகளையும் சீதியை தேடிண்டு பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கார். தெற்கு திக்கில் வந்த வானர்கள்ல நானும் மொத்தம் இப்படி ஆகாச மார்க்கமாக பறந்து போகும்போது பார்த்தேன், கீழே பார்த்தா லங்கை. அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நகரீஷு லங்கா, நகரங்களுக்குள்ள ரொம்ப பிரசித்தம் லங்கை. லங்கையை சும்மா பார்த்துட்டு போறாமேன்னு இறங்கினேன். இறங்கி தேட ஆரம்பிச்சா பிரமதா சமயா திருஷ்டா கிரகேதே ஜனகாத்மஜா, உன் கிரகத்திலேயே ஜனகபுத்திரியா இருக்கக்கூடிய சீதையை ஜானகியை பார்த்துட்டேன். உடனே என்ன தோணித்து, ராவனுடைய கிரகம்னா நமக்கு இருக்கக்கூடிய டூ பெட்ரூம் ஃப்ளாட் மாதிரிலாம் இல்லை, அது வந்து ஒரு 50 ஸ்கொயர் மைல்ஸ் எக்ஸ்டெண்ட் இருந்திருக்கு. அது வால்மீகி சொல்லியிருக்கேன், அரை யோஜனை அகலம் ஒரு யோஜனை நீளம், அதாவது 10 மைலுக்கு 5 மைல் பர்சனல் எஸ்டேட் மாத்திரம், ராஷ்டிரபதி பவனை விட இன்னும் பெருசாக இருந்திருக்கும் போல் இருக்கு. அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜீவர்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கும், பணியாட்கள்லாம் இருப்பா, எத்தனையோ விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் எந்த மூலம் கொடுக்கல என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு எஜமானனாக இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப சிரமம். அதனால உன் கிரகத்தில் சீத்தை இருக்கா உனக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தன் உனக்கு வேண்டாதவன் உனக்கு அவதூறு ஏற்படுத்துறதுக்காக இப்படி பண்ணியிருக்கார் பொருளுக்கு உனக்கு சொல்லிட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கேன். பிரமதா சமயா துஷ்டா கிரகேதே ஜனகாத்மஜா, வாழைப்படுத்த ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுற ராவணன் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதாக தெரியல, ஃப்ரண்டலாக தாக்குற. நீ வரம் கேட்டு வாங்கினேன், உனக்கு அசுரானாலேயோ தேவர்களாலேயோ கந்தவர்கள் யக்ஷர்கள் பந்தகர்கள் தானவர்கள் இவாளால் முற்று ஏற்படக்கூடாதுன்னு கேட்டு வாங்கிட்டேன். சுக்ரீவகா நதுதேவோயம், சுக்ரீவன் தேவன் இல்ல, நாசுரோ நச்சராட்சசா நதானவோ நயக்ஷோயம், சுக்ரீவன் அசுரன்றே தேவன் இல்லை ராட்சசன் இல்லை, கந்தவன் இல்லை பன்னகன் இல்லை தானவன் இல்லை, தஸ்மாத் பிராண பரித்ராணம் கதம் ராஜன் கரிஷ்யசி. அந்த சுக்ரீவன் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கான், ராமனோட சக்கியம் பண்ணிட்டு இருக்க, என்னமா உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்க போறேன்னு நினைக்கிறேன். நனு தர்மோபசம்ஹாரம் அதர்ம பலசம்ஹிதம் ததேவ பலமன் வேதி தர்மச்ச அதர்ம நாசனஹ பிராப்தம் தர்ம பலம் தாவத் பவதானாத்ர சம்சயஹ பலமஸ்ய அப்யதர்மஸ்ய க்ஷிப்ரமேவ ப்ரபத்ஸ்யசே. நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிருக்கலாம், அந்த புண்ணியங்கள்லாம் உன்னை காப்பாற்ற போகுதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். இத்தனை நாளா போகத்தை அனுபவிச்சதெல்லாம் புண்ணியத்துடைய பலன், பாபத்தையும் மலையாட்டமாக குமிச்சுட்டு இருக்கேன், பாபத்துடைய பலத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்துட்டு அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. காமம் கல்வகமப்யேகா சவாதி ரத குஞ்சராம் லங்கம் நாசகித்தும் சக்தா தஸ்யேஷதுன நிச்சயா, நான் ஒருவனே போறோம் உன்னுடைய லங்கைய அங்க இருக்கக்கூடிய குதிரைகள் யானைகள் தேர்கள் படைகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சப்ஜாடா லங்கையை துவம்சம் பண்ணது நான் ஒத்தம் போறோம். ஆனா என் பிரபு அவர் வந்து ஜெயிக்க போறாருன்னு நான் பேசாம இருக்கேன்,
விதி சர்வலங்கா விநாசினி. அவ காலராத்திரா லங்கைய முழுக்க அழிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய காலராத்திரி, சீதையுடைய தேஜஸ், சீதையுடைய தபஸ் லங்கையை எரிக்க போகுது, ராமனுடைய கோபமானது அது விஷயம் விட போகுது. அந்த ஜுவாலைய சீதாயாஸ்தே தசாதக்தாம் ராம கோப பிரபீடிதாம் தஹ்யமானாமிமாம் பஷ்ய புரீம் சாஹட்ட பிரச்சோலிகாம் ஸ்வாதி மித்ராணி மந்திரீஞ்ச ஞாதீன் பந்தூன் சுதான் கிதானி புத்திரான் தாரான் ஸ்டலங்காம் ச மகாபிநாசம் உபானயா. நீ ஒருத்தம் பண்ணிருக்கக்கூடிய தப்பாத லங்கையும், லங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்கள், உன்னுடைய மந்திரிகள், உன்னுடைய பத்னி, குழந்தைகள், பந்துக்கள், சிநேகிதர்கள் எல்லாரும் அழிந்து போறதுக்கு நீ பண்ணக்கூடிய ஒரு அபச்சாரம் காரணமா இருக்க வேண்டாம். நான் ராம தூதனா இருக்கக்கூடிய நான் வானன் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளு. ராமதா ராமதூதஸ்ய வீரஸ்ய வானரஸ்ய விசேஷதா சர்வான் லோகான் சுசங்கிருத்திய சபூதான் சச்சராச்சரானு புனரேவ ததா சிருஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாஹ. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலா ஆரண்ய காண்டத்துல அகம்பனன் வாக்கார சொல்றாரு. ஆனா பெரியவாழ்லாம் அகம்பனன் சொன்ன ஸ்லோகத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த ஆஞ்சநேயன் வாக்கார சுந்தரகாண்டத்துல சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா கருத்து ஒரே கருத்தா இருக்கணும், வசந்த கருத்து தான். எல்லா லோகங்களையும் அந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் சேர்த்து அழிச்சு மறுபடியும் சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி கொண்டவன் என் பிரபு ராமன். அதாவது வால்மீகி ஆரம்பத்திலேருந்து அர்த்தம் பரியந்தம் ராமன் மனுஷனாகவே தசரத குமாரனாகவே போற்றே பண்ணாலும் கூட தன்னை மறந்து பல இடங்கள்ல ராமன் பரமாத்மாங்கிறத அப்படி ஃபிளாஷஸ் ஆஃப் டிவினிட்டி ஷைன் பண்ணும்படியா காட்டிருக்கார். அந்த மாதிரி இடங்கள்ல இது ஒரு இடம். என்ன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூலியம் செய்யக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபங்கிற அறிஞர் சர்வான் லோகான் சுசங்கிருத்திய சபூதான் சச்சராச்சரான் புனரேவ ததா சிருஷ்டும் சக்தோ ராமோ மகாயஷாக. இது பெரிய மகாமந்திர மாற்றமா சொல்லிருக்க. 51வது சர்வம் ஞாபகம், 40வது ஸ்லோகம். சில நபர்களுக்கு ஏதோ ரொம்ப சிரமம் வந்துடுது, ஆக்சிடென்ட், ஏதோ உடம்புல தீராத வியாதி, டாக்டர்ஸ் யாருமே ஒன்றும் பிடி கொடுத்து சொல்ல மாட்டேங்கிறா. பகவானை பிரார்த்திச்சுங்களும் டாக்டரே சொல்லார். அந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் கைவிடக்கூடிய கேஸ்ல இந்த ஸ்லோகத்தை நிறைய அவளுக்காக அவ பந்துக்கள் யாராவது குடும்பத்திற்கு வாரிப்பு பண்ணிட்டு இருந்தா இது எல்லாத்துக்கும் மேல பெரிய மகா வைத்தியனா இருக்க குடும்பம் பகவான். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி சரீரே ஜஞ்சரீபூதே வியாதிகிரஸ்தே கரேவரே. உடம்பாக அப்படியே ஆடி போயிடுத்து, வியாதிகள்லாம் வந்து பாதிக்க ஆரம்பிச்சுட்டு, அப்ப எதிரா மருந்து நாள் ஔஷதம் ஜாந்தவி தோயம் கங்காகலம் தான் மருந்து உனக்கு. யார் வைத்தியம் நாள் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி வைத்தியராமன் அப்படின்னு இன்னைக்கும் இந்த திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு ராகவனுக்கு அப்படி ஒரு கியாதி ஒண்ணு உண்டு. அதனால பகவான் தான் எல்லாத்துக்கும் மேல யாருமே மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை அவன் ஒரே கஷணத்துல அனுகிரகம் பண்ணுள்ளான். இது மாதிரி சில பேருக்கு ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப உயிரே பிழைக்க மாட்டாரோ நினைச்சுன்னு இந்த ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு அந்த ஹெல்த் கண்டிஷன்ல. சர்வாங்கோகான் சுசங்கிருத்திய சபூதான் சச்சராச்சரானி புனரே வததா சிருஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாக. அகம்பரன் இதே விஷயத்த சொன்னாலும் கூட யாரு சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியமான. ஆஞ்சநேயனை போல ஒரு பாகவதத்தம் சொல்ற போது அதுக்கு ரொம்ப கௌரவம் ஜாஸ்தி. அதனாலதான் சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயன் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை பெரியவாழ்லாம் பெரிய ஆபத்து வரக்கூடிய சமயத்துள்ள ஆபத்திலேருந்து பகவான் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஒரு மகாமந்திர மட்டமா பிரார்த்தனையா எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஸ்லோகத்தை. அது மாத்திரமில்லை, ராவணா சர்வபூதேஷு சர்வத்ர சர்வலோகே சர்வகாலேஷு நாஸ்தி சஹ யோஹோ ராமம் பிரதியுத்யேத
விஷ்ணு துல்ய பராக்கிரம். நீ மூணு உலகங்கள்ல தேடலாம், மூணு காலங்கள்ல தேடினா கூட ராமனை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய சக்தி கொண்டவா உலகத்தை மட்டும் பிறந்து கிடையாது, இனி பிறக்க போவதும் கிடையாது. ஏன்னா விஷ்ணுவுக்கு துல்லியமான பராக்கிரமம் கொண்டவன். விஷ்ணு துல்ய பராக்கிரமங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா வியாக்கியானம் பண்ணிருக்க. உத்தரகாண்டத்துல இத சூச்சகம் பண்ணி அந்த எபிசோடு இருக்கு. ஒரு சமயம் மகாபலி பார்க்கறதுக்காக ராவணன் சுதல் லோகத்துக்கு போறான். சுதலம் வந்து பாதாள லோகங்கள்ல ஒண்ணு. அந்த சுதல் லோகத்துல சொர்க்கத்துல இருக்கிறவாள்லாம் சுதல் லோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த சுதல் லோகத்தை நீ போய் இரு அப்படின்னு மகாபலி அனுப்பிவிட்டாள். சுவாமி திருவிக்ரமாவதாரம் பண்ண பிரபு சுதலம் ஸ்வர்கிபி பிரார்த்தியம் அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. ஒரு சமயத்துல திக்விஜயம் பண்றதுக்காக கிளம்பியிருக்கான் ராவணம். நான் உன்னையும் உன் குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாரையும் பக்கத்திலேயே இருந்து காவலனா சம்பளம் வாங்காத சென்றியா காப்பேன்னு சுவாமி திருவிக்ரமாவதாரம் பண்ண பிரபு மகாபலிக்கு அனுகிரம் இருக்கார். ரிக்ஷிஷ்யே சர்வதோகம் துவாம் சாஹானுகம் சபரிச்சதம் சதாசந்நிகிதம் வீர தத்ரமாம் திரக்ஷதே பவானி. அதனால திக்விஜயத்துக்காக வந்தபோது தான் கால் கெட்டவர்களாக சுண்டி இருக்கலாம். பதினாயிரக்கணக்கான யோஜனை லட்சக்கணக்கான மைல் தாண்டி தலபத்தும் சுத்தும்படியா ராவணன் எங்கேயோ போய் விழுந்துட்டான். திக்விஜயே பாதாங்குஷ்டேன யோஜனாகிதாகிதம் திக்விஜயே உச்சாடிதா அப்படின்னு பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல பாதாள லோகங்களை வர்ணிக்கிற போது இதை சொல்றேன். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எபிசோடு மாதிரி திக்விஜயம் இல்லை, கேஷுவலா ஒரு கத்தசி கால் வந்தார். வாசல்ல போய் ரிசீவ் பண்ணார் மகாபலி. ஒரு ரெண்டு நிமிஷம் ஏதோ பேசியிருந்தார். அதுக்குள்ள முக்கியமான ஒரு காரியம் வந்து ஒரு ஆள் வந்து மகாபலியை கூப்பிட்டேன். வாசந்த உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே மகாபலியுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு வளையம் ஒன்று இருக்கு. இந்த வளையம் என்ன நான் பார்க்கலாமான்னு ராவணன் கேட்டான். பேஷ இது என்ன கேள்வி, உங்க கிருமி மட்டுமா காரணமா பாருங்கோ, ஒரு 5 நிமிஷம் நான் ஒரு முக்கியமான காரியம் வந்திருக்கு முடிச்சுன்னு வந்துடுவேன், நீங்க சௌரியமா இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள கேட்டான். வேற யாருமே இல்லை, தனியா இருக்கான் ராவணன். அந்த வளையத்தை ஒரு கையால தேச அசைக்க பாடுவான். நான் கைலாசத்தையே தூக்குறேன்னு துணிஞ்ச தோல் வலிமையோனோ கை அப்பளமா வீங்கிச்சு. நமக்கு ஏற்பட்ட அவமானத்தை யாராவது பார்க்கிறாளான்னு பார்த்தா நல்ல வள விட்னஸ் யாரும் இல்லை. இத்தனைக்கும் அந்த வளையமானது சும்மா வச்சிருக்கு, அது ஒன்றும் பூமியில பதிக்கப்படல. இட் இஸ் நாட் எம்பெடட், இட் இஸ் லெஃப்ட் லூஸ். அத 20 கையும் போட்டு அசைக்க முடியல ராமனால. வேர்த்து விரிவிடுத்து கொட்டுறது வெக்கம் தாங்கல. நல்லவேளை இவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. நேரம் உள்ள போனான் மகாபலி. அதுக்குள்ள வேலையை முடிச்சாச்சு. ஆமா அந்த வளையம் என்ன, வாசல்ல இருக்கக்கூடிய வளையம் என்ன அப்படின்னு கேட்டான் ராவணன். ராவணனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை மகாபலி பார்க்கலையோனோ அவன் ஏதோ பரிகாசமா கேட்கிறான்னு நினைச்சிருந்து அது ரொம்ப சின்ன விஷயம், உங்கள்கிட்ட பிரஸ்தாபிக்கக்கூடிய விஷயமே இல்லை, இல்லை அப்படிலாம் சொல்லப்படாது, அது என்னன்னு எனக்கு தெரியணும். ஆனா அது ரொம்ப சின்ன விஷயம், உங்கள்கிட்ட உங்க மட்டும் வர வேண்டிய அவசியமே இல்லை, இல்லை எனக்கு அது தெரிஞ்சாதான் ராத்திரி தூக்கம் வரும். நிர்பந்தப்படுத்தினான் ராவணன். இங்க இவ்வளவு தூரம் நிர்பந்தமா சொன்னதுனால சொல்றேன். மகாபலி சொன்னார், என்னுடைய தகப்பனார் இருந்தார் விரோஜனன் பேரு. அவருடைய தகப்பனார் என்னுடைய தாத்தா பிதாமகர் பிரகலாதன். அவருடைய தகப்பனார் என்னுடைய பிரபிதாமகர் கொண்டு தாத்தா 2 வயசு 3 இருந்தார். அவர் ஒரு காதல போட்டு இருந்த குண்டலம் இது, இது குடும்பத்துல ஃபேமிலி ஹேர்லூமா ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம். ஆடி போயிட்டான் ராவணம். 2 கட்சி ஒரு காதுல போட்டிருந்த குண்டலத்தை இவர்கள் 20 கையாவையும் அசைக்க முடியாம போயிடுத்து. அப்பேற்பட்ட இந்த குண்டலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனுக்காக சொல்றேன். நல்லா வாட்டசாட்டமா ஒரு 80 கிலோ இருக்கான் ஒரு மனுஷன். எவ்வளவு நீ வாட்டசாட்டமா இருந்தாலும் எத்தனை கோடீஸ்வரனா இருந்தாலும் மேக்சிமம் 1 பவுன்ல தான் குண்டலம் போட்டு முடியும். அதுவும் அந்த 1 பவுன்ங்கிறது 2 காதுலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஒவ்வொரு காதுலையும் 4 கிராம். அதுக்கு மேலே போட்டால் காது துங்கி போயிடும். இந்த 80 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய சரீரத்தில் 1 காதுல 4 கிராம் தான் போட முடியும். இந்த ராவணன் 20 கையாலையும் அசைக்க முடியாத ஒரு குண்டலத்தை 1 காதுல 2 கிசுப்பு தரிச்சிருந்தாருன்னா 2 கிசுப்புடைய பராக்கிரமம் அவருடைய காத்திரம் எப்படி இருந்திருக்கணும். அப்பேற்பட்ட 2 கிசுப்புவை வருங்கையால வரும் நகத்தை கொண்டு கிழிச்சிருந்து நிசிம்மாவதாரம் பண்ணாரு சுவாமி. அந்த பிரபுதாண்டா இப்ப ராமனா வந்திருக்கான்.
सर्वभूतेषु सर्वत्र सर्वकालेषु नास्ति सः यो रामं प्रतियुध्येत विष्णुतुल्यपराक्रमं मूलं नडुमीरुं इल्लदोर्मुं मैत्राय காலமும் கணக்கு நித்த காரணம் கைவிலேந்தி சூலமும் திகிரி சங்கம் கரகமும் துறந்து தொல்லை ஆளும் அலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தாக. எந்த பிரபுவுக்கு ஆதி மத்தியம் அந்த மூணும் கிடையாதோ, ஆதி மத்தியான் தெரிவித்தனோ, எந்த பிரபு உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ற போது பிரம்மா பார்ப்பனோ, சிருஷ்டிச்ச உலகத்தை ரட்சிக்கிற சமயத்தில் விஷ்ணுவா இருந்து பரிபாலனம் பண்ணுவனும், சம்ஹார காலத்துல லயத்துக்கு காரணமாக பரமேஸ்வரனா இருக்கணும், அப்பேற்பட்ட பிரபு பிரம்மாவா இருக்கக்கூடிய சமயத்தில் தன் கையில் இருக்கக்கூடிய கமண்டுருவ கீழே வச்சுட்டு, அதே மாதிரி விஷ்ணுவா இருக்கிற போது தன் கையில் இருக்கக்கூடிய சாரங்கம் என்ற தனுசையும் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் விட்டுட்டு, பரமேஸ்வரன் என்ற முறையில் தன் கையில் இருக்கக்கூடிய திரிசூலத்தையும் பினாகம் என்று சொல்லக்கூடிய வில்லையும் விட்டுட்டு, கோதண்டம் என்றதில்லை ஏந்தி அந்த பிரம்மாவாருக்கோ தன்னுடைய வாசஸ்தானமான சத்தியலோகத்தை விட்டுட்டு, விஷ்ணுவாருக்கோ தன்னுடைய வாசஸ்தானமான வைகுண்டத்தையும் திருப்பாரையும் விட்டுட்டு, பரமேஸ்வரனா இருக்கிற போது தன்னுடைய வாசஸ்தானமான கைலாசத்தை விட்டுட்டு அயோத்திய தேர்ந்தெடுத்து வந்திருக்கான். மூலமும் நடுவுமீரும் இல்லதோர்மும் மேய்த்த யக்காலமும் கணக்கு நீத்த காரணம் கைவிலேந்தி சூலமும் திகிரி சங்கம் கரகமும் துறந்து தொல்லை அலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சஹா யோ ராமம் பிரதியுத்யேத விஷ்ணு துல்ய பராக்கிரமம் பிரம்மாஸ்வயம்பூ சதுரானனோ வா ருதிரஸ்திரேத்திரஸ்திரிபுராந்தகோ வா இந்திரோ மகேந்திரா சுரநாயகோ வா திராஹாதும் நசக்தாஹ யுதிராமவத்யம். முக்கண்ணனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனா இருந்தாலும் சரி, எண்கண்ணனா இருக்கக்கூடிய பிரம்மாவா இருந்தாலும் சரி, உடல் கண்ணனா இருக்கக்கூடிய இந்திரனா இருந்தாலும் சரி, ராமன் உத்தர வதம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டா, ராமனுக்கு அபச்சாரம் பண்ண ஒத்தனை யாருமே இந்திரனா இருக்கட்டும் பிரம்மாவா இருக்கட்டும் பரமேஸ்வரனா இருக்கட்டும் யாரும் காப்பாற்ற முடியாது. மாயாமிருகே சமரநாடக சூத்திரதாரே சாகா மிருகே சபவத பிரதிகூலமாதே திருஷ்டோத்யமஸ்ய ரகுநாயகசாயகஸ்ய முக்த்வா பிரணாம கவசம் கவசம் கிமன்யத். சம்பூராமாயணத்துல காளிதாசனுடைய ஸ்லோகம். ஒரு யுத்தம்னு ஒரு பெரிய ஒரு நாடகம், அந்த நாடகத்துல ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய சூத்திரதாரர் யாருன்னா, சூத்திரதாரர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் நாடகத்தை. இது சம்ஸ்கிருத நாடகங்கள்ல ஒரு இன்வேரியிங் அன்வேரியிங் பிராக்டிஸ். அது சூத்திரதாரர் யாரு அப்படின்னா, நீ அனுப்பிச்சு வச்ச மாயாமிருகம் தான் இந்த சமர நாடகத்தை ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய சூத்திரதாரா இருக்க. இதுல சாகாமுகமா இருக்கக்கூடிய வாரணங்கள்லாம் உனக்கு எதிர்ப்பா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல ராமனுடைய பாணத்துக்கு என்ன சக்தின்னு உனக்கு தெரியும். துஷ்டோத்யமஸ்ய ரகுநாயக சாயகசிய முக்வா பிரணாம கவசம். உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு கவசம் தான். நீ ராமன்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி காந்த விழத்த தவிர உன்னை ரட்சிக்கிறதுக்கு வேற ஒரு கவசம் கிடையாது. முக்வா பிரணாம கவசம் கவசம் கிமன்யது. இப்படி எல்லாம் உபதேசம் பண்ண ராவணன் மகாகோபம் உண்டு இந்த வானரத்தை வனம் பண்ணணும்னு உத்தரவு போட்டார். விபீஷண சுவாமி தடுத்த ஒரு சர்க்கம் பேசுற விபீஷணன், ராஜதர்ம விருத்தஞ்ச லோக விருத்தேஷ்சகர்ஹிதம் தவசா சதிருஷம் வீர கபேரஸ்ய பிரமாபணம். ராஜதர்மம் இல்லை, தூதனா வந்தவர வனம் பண்ணுறது ராஜதர்மம் இல்லை. உலக விவகாரத்துக்கும் லௌகிகத்துக்கும் ஒத்து வராது. அதோடு கூட ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வீரன் செய்யக்கூடிய காரியம் இல்லை. கவச அசதிருஷம் வீர கபேரஸ்ய பிரமாபணம். தூதர்களுக்கு சில தண்டனை கொடுக்கலாம், ஆனா மரண தண்டனை கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கல.
பிரசீத லங்கேஸ்வர ராட்சசேந்திரா, நீங்க தர்மார்த்த யுக்தமா இருக்கக்கூடிய என்னுடைய வாக்க கேட்கும், தர்மார்த்த யுக்தம் வச்சனம் சுனுஷ்வ தூதாம் அவத்தியாம் சமரேஷு ராஜன் சர்வேஷு சர்வத்ர வதந்தி சந்தா. தூதர்களை ஒரு நாளும் வதம் பண்ணப்படாதுன்னு சாதுக்கள் பெரியவாள்லாம் சொல்றார். சில தண்டனைகள் சொல்றார். சாட்டியாரை இத்தனை சாட்டியடி கொடுக்கறது கஷாபிகாதகா மௌண்டியம் ததா லக்ஷண சன்னிபாதகா. தலை சிரோமுண்டனம் பண்ணி கேசமே இல்லாதபடி சிரோமுண்டனம் பண்ணி அனுப்பிச்சுடுறது. இப்படி எல்லாம் சில தண்டனைகள் கொடுக்கலாம். ஏதேகி தூதே ஏதாந்தி தூதே வருந்தி தண்டானி தூதஸ்ய வதஸ்து தூதஸ்ய தனஸ்ருதோபி. ஒரு தூதரை போய் வதம் பண்ணுறதுங்கிறது காதால கூட கேள்விப்பட்டது கிடையாது. தர்மத்தை நன்னா தெரிஞ்சது வாழல. அதே மாதிரி சாஸ்திர விஷயத்தை கிரகிக்கக்கூடிய விஷயத்துல, லோகத்துல ஒரு காரியத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு நிகரா வேற ஒருத்தர் கிடையாது. தொங்குத்தம சர்வ சுரா சுராணாம் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருக்குள்ள நீங்க தான் ரொம்ப சிறந்தவ. அதனால சொல்றேன், நீங்க வாஸ்தவத்துல தண்டனை கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும்? தேஸ்வயம் பாத்தியதாம் தண்டா எயிரயம் பிரேஷித கபிஹி. இந்த வானத்தை யார் ஏறி விட்டுருக்காளோ அவாமே தண்டனையை பிரயோகம் பண்ணும்போ இஸ் ஒன்லி தி மெசஞ்சர். இங்கிலீஷ்ல ஒரு பிரேஸ் சொல்லுவார், டோன்ட் ஷூட் தி மெசஞ்சர். அந்த மாதிரி இவர் வந்து தூதர் தானே. ஃபார் ஒன்ஸ் குட் கவுன்சில் ப்ரிவேல்ட் வித் ராவணா. துஷ்டானாம் அப்படி தேவ புஷ்டகருணா திருஷ்டா இதி ரேகதான்னு பட்டத்ரிஷன் வேற கான்டெஸ்ட்ல தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த முதல் பிள்ளை கீர்த்திமான்கிற பிள்ளைய இவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ப பிறந்த உடனே எடுத்துட்டு போனார், கம்சன்ட் எடுத்துட்டு போனார் வசுதேவர். இந்த குழந்தையால எனக்கு மிருத்யு இல்லையே, உங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கக்கூடிய எட்டாவது கர்ப்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையால் தானே மிருத்யுன்னு சொல்லிருக்கு, இந்த குழந்தைய திருப்பி எடுத்துட்டு போகும்போதுன்னு அனுப்பிச்சுட்ட. அதை நினைக்கிற போது ஆச்சரியப்பட்ட. பரமதுஷ்டனா ஈவரக்கம் இல்லாத கிராஜகனா இருக்கக்கூடிய கம்சனுடைய மனசுல கூட ஜென்மாவில ஒரு முறை கருணைனா இன்னும் தெரிஞ்சுதே. ஆத்யம் சகஜம் ததஹர்ப்பிதமபி ஸ்நேகேன துஷ்டானாமபி தேவ புஷ்ட கருணா திருஷ்டா ஹிதிஹி ஏகதா. அது மாதிரி ராவணனுக்கும் ஃபார் ஒன்ஸ் குட் கவுன்சில் பிரிவேதித்தியம். சரி, வாழ்றதுக்கு வாழ் தான் ரொம்ப பிரியமான பாகம். கபீனாம் கிலலாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம். அந்த வாழ்ல அக்னியை வைக்கணும்னு உத்தரவு போட்டுட்ட. அவாவா கிழக்கு கிடைக்கக்கூடிய துணியை தான் என்னால் முக்கிய கொண்டு வர. பார்த்த இந்த ஊர்ல ஃபியூயல் ஷார்டேஜே இல்லை போல் இருக்கு, உச்சமே வளர்ந்துக்கோன்ட்ட. அது மாட்டில் வாழ் வளர்ந்துட்டே போறது. அநீரியம் தான் உலகத்துல ஒரு பழமொழி. ஒரு விஷயம் நீண்டுட்டே போச்சுன்னா ஆஞ்சநேயர் வாழ் ஆட்டமா வளர்றதுங்கிறது அநீரியம் தான் வந்திருக்கணும். அக்னி வச்சுட்டா பார்த்தார் ஆஞ்சநேயர், இந்த அக்னி எனக்கு ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தல, இந்த அக்னிக்கு ஏதாவது திருப்தி கொடுக்கணும். இன்னொரு காரணம் மனசு நினைச்சு கொள்வதற்கு, பதில் மரியாதை வைஸ்வ தேவதா மூலம்னு ஒன்று உண்டு. அப்பா உங்க ஊர் சொத்து எனக்கு வேண்டாம், உன்னுடைய அக்னி எனக்கு வேண்டாம்னு வர்ஜயித்வா மகா தேஜா விபீஷண கிரகம் பிரதீகி கிரமமான கிரமேணைவ ததாக ஹரிபுங்கவஹ. விபீஷண சுவாமியோட கிரகத்தை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் எந்த கிரமத்துல பார்த்தாரோ அந்த கிரமத்திலேயே அக்னி வச்சுட்டு வர. ஏதன் மத்தியில் ராட்சஸ்திரிகள் எல்லாம் சில பேர் சீதையிடத்துல போய், சீதை ஒரு வானரம் என்னோட பேசிக்கொண்டிருந்தேன்னு ஆரம்பிச்சேன். வானரமாவது என்னோட பேசுறதாவது பாம்பின் கால் பாம்புக்கு தானே தெரியும்னு மறுபடியும் அப்படியே சொல்லிவிட்டான். அகிரேவ கேகேப்பாதான் விஜயநாதி நசம்சேகா. இதை பற்றி நேதிக்கும் சொன்னேன், இது மாதிரி சொல்லலாமா பொய் இல்லையா, இது ரெண்டு மூணு விதத்தில் தெரிஞ்சுக்கணும். இதை
ஆஞ்சநேயரை காப்பாத்துறதுக்காக சொன்னாடா, ஆஞ்சநேயன் தன்னையே காப்பாத்திக்கக்கூடிய சக்தி கொண்டவர்னு தெரியும், இல்ல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சொன்னாடா, தன் உயிரையே தியாகம் பண்ண தயாரா இருந்தவள் தானே சீதை. ஆனா ஏன் இப்படி எனக்கு தெரியாதுங்கிறது இன்டைரக்டா பாம்பின் கால் பாம்புக்கு தானே தெரியும்னு கைய விரிச்சுட்டாள். ஏன் விரிச்சா அப்படின்னா, ஒரு ப்ரெஷர்ல போய் ஆமா அந்த குரங்கு என்னோட பேசிக்கொண்டிருந்து ஏதாவது ப்ரெஷர்ல சொல்லி வச்சுட்டா, ஓஹோ இந்த குரங்கு இவ்வளவு தூரம் பேசியிருக்கா, இதை திரும்பி போக விட்டா ரொம்ப ஆபத்துன்னு கைது பண்ணி வச்சிருவா. ஆஞ்சநேயன் கைது பண்ணி வச்சுட்டா சீதை இருக்கக்கூடிய விவரம் ராமனுக்கு தெரியாம போயிடும், ராவண வதம் நடக்காம போயிடும், சாதுக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் நிவர்த்தி ஆகாம போயிடும். சாதுக்களுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆகணும், பொய் சொல்லக்கூடிய பாவம் தனக்கு வந்தாலும் பரவாயில்லை, சாது சம்ரக்ஷணம் தான் முக்கியங்கிறதுனால இப்படி சொல்லிவிட்டேன். முன்னாடி நேற்றுக்கு சொன்ன கான்டெக்ட்லையும் அதான் காரணம், இன்னைக்கு இப்போ சொல்ற போதும் அதான் காரணம். ஆனால் உள்ளூர ரொம்ப தாபப்பட்டாலும் எனக்கு தான் கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா, எனக்கு உபகாரம் பண்ணதுக்காக ஒரு புண்ணியாத்மா வந்தால் அவனுக்கு இப்படி கஷ்டம் வந்துவிட்டே, அப்பதான் நாலு ஸ்லோகங்கள் அக்னி பகவான பிரார்த்திக்கிற, யத்யஸ்தி பதி சுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதந்தபா எதிவாஸ்தேக பத்னித்வம் சீஹிதோ பவ ஹனுமத எதி கஷ்டித் அனுக்ரோஷ தஸ்ய மய்யஸ்தி தீமத எதிவா பாக்யசேஷோ மே சீதோ பவ ஹனுமத எதி மாம் வ்ருத்த சம்பன்னாம் தத் சமாகம பாவசாம் சவிஜானாதி தர்மாத்மா சீஹிதோ பவ ஹனுமத எதி மாம் தாரயேதார்யஹ சுக்ரீவ சத்ய சங்கரஹ அஸ்மாத் துக்காம்பு சம்ப்ரோதாத் சீதோ பவ ஹனுமத. என் பிரபு ராமனை தவிர வேற ஒரு அந்ய புருஷனை மனசால கூட சொப்னத்துல கூட நான் நினைக்காம இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், பர்த்தாவுக்கு ஏதாவது கொஞ்சமாவது சுசூஷம் பண்ணிருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், என் பிரபுவும் என்ன தவிர வேற ஒரு ஸ்திரீய மனசால கூட ஸ்மரணம் பண்ணாமல் இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், எங்கிட்ட கொஞ்சமாவது என் பிரபுவுக்கு கரிசனை இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், எனக்கு என் பிரபுவோடு சேர்ந்து பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், நான் ராமனை விட்டு பிரிஞ்சு அந்த பிரபுவையே அடையணும்னு ஏங்கின் இருக்கக்கூடிய ஏக்கம் என் பிரபுவுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், சுக்ரீவன் சத்யசந்தனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், இந்த பெரிய துக்கத்திலேருந்து என் பிரபு என்னை காப்பாற்ற போறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், ஆஞ்சநேயனுக்கு நீங்க கொடுமையா இருக்கணும். சீதோ பவ ஹனுமதா, இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, நீங்க குளிந்து போங்கோ சீதோ பகவான் பொதுவா சொல்லல, ஏன்னா அக்னி பகவானுக்கு ஒன்றும் ஆசை இல்லை எரிக்கணும் உலகத்தை எரிக்கணும்னு அவருக்கு ஒன்றும் ஆசை இல்லை. சீதோ பகவான் பொதுவாக சொன்னால் பகவானுடைய உத்தரவுக்கு விரோதமாக போயிடும், பகவானுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் அக்னி எரிக்கிறார், பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் காத்து வீசுறது, பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் இந்திரன் ராஜபரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் சொர்க்கலோகத்தை. இதெல்லாம் வேதம் சொல்லித்து பீஷாஸ்மாத்மாதே பீஷோதேதி சூர்யஹ பீஷாஸ்மாதிந்திரஶ்சாக்னிஶ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. இதுல ஒரு ரொம்ப வேடிக்கை, பகவானுக்கு பயந்துண்டு மிருத்யு ஓடுறான்னு இருக்கு. மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி, மீதி இருக்கிறவாள்னா அவாவா வேலை செய்யறான், அக்னி எரிக்கிறார், காத்து வீசுறது, இன்னும் ராஜ்ய பரிபாலனம் பண்றான் தேவலோகத்துல, யமனுடைய சுதர்மம் என்ன உயிரை பறிக்கிறது தானே, அதனால பகவானுக்கு பயந்து உயிரை பறிக்கிற போதும் பகவானுக்கு பயந்துட்டு ஓடி போயிடுறான் யமன், அவன் மாத்திரம் விதிவிலக்கா இருக்கு. இந்த நாலு வாக்கியங்கள் தைத்தரிய உபநிஷத்துல வரக்கூடிய வாக்கியங்களை அப்படியே பேரஃப்ரைஸ் பண்ற மாதிரி நமஸ்கார தசகத்துல 98வது தசகத்துல ஒரு ஸ்லோகம் பட்டத்ரி, யத் பீத்யோதேதி சூரிய தகதி ச தகனஹ வாதி வாயுஸ்ததான்யே யத் பீதா பத்மஜாத்யாஹ புனருச்சித பதீன் ஆஹரந்தே நுகாதம் பகவானுடைய சாட்டேரிக்கு பயந்துதான் அக்னி எரிக்கிறார், அதனால அவரை போய் நீ குளிந்து போன்னு சொன்னா அது சரியில்லை. ஆனா ஆஞ்சநேயனுக்கு மாத்திரம் நீ குளுமையா இருக்கணும். சீதோபவஹனுமத லோக்கல் அனஸ்தீஷியா, யாரோ சமீப காலத்துல ஒரு
டாக்டர் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் யாரும் கண்டுபிடிச்சாருன்னு இல்லை. முத முதல்ல லோக்கல் அனஸ்தீஷியாவோட கன்செப்டே ராமாயணத்தில் தான், சீதோ போகணும் அந்த இடம் மாத்திரம் மறந்து போக முடியும் அப்படின்றாங்க. அதனாலே லோக்கல் அனஸ்தீஷியான்னு பேர். அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு மாத்திரம் கொடுமையாக இருக்கணும். இந்த மகாபதிபதியுடைய வாக்குக்கு என்னமா கட்டுப்படாமல் இருக்க முடியும்? அக்னி பகவான், அக்னி பகவான் அவர் ஏற்கனவே ஒரு உபகாரம் பண்ண நினைச்சிட்டு இருக்க. அக்னிக்கும் வாயுவுக்கும் ரொம்ப நெருங்கிய சக்கியம், பேர் கூட அப்படிதான். அனதகான்னு சொன்னா அக்னி, அனிதகான்னு சொன்னா வாயு. ஒரு அகாரம் இகாரம் ஆயிடுச்சுன்னா மாறி போயிடும், அர்த்தம் மாறி போயிடும். அக்னிக்கு தினமும் பெரிய விருந்து பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வாயு தான். ஒரு கூரையில இருக்கக்கூடிய அக்னி பக்கத்து கூரையில பிடிக்கிறதுனா காத்து வீசத்தினால்தானே பிடிக்கிறது. தினமும் எனக்கு பெரிய விருந்து பண்ணி வச்சுருக்கார். இந்த வாயுடைய புத்திரான ஆஞ்சநேயருக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைச்ச சீத வேற இப்படி பிரார்த்திச்ச உடனே சரியா விடுத்து ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரே திசையில சேர்ந்து விடுத்து. ரெண்டு சீதையுடைய பிரார்த்தனை இவருக்கு மனசுல இருந்த எண்ணம் ரெண்டும் சேர்ந்து விடுத்து. ஆஞ்சநேய சுவாமிக்கு மாத்திரம் வாழல சந்தன பூஷன் ஆப்பில குழு குழு குழுன்னு இருக்கு. உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம். சுந்தரகாண்டத்துல மாத்திரம் ஒரு சர்க்கம் பாவக சைத்தியம். பாவகான்னு சொன்னா யாரும் ஒருத்தர் பியூரிஃபை பண்ணுகிறோம், சுத்தம் பண்ணுகிறோம், அவருக்கு தான் பாவகர்னு பேர். அக்னிதான் கிரேட்டஸ்ட் பியூரிஃபையர். அதனாலதான் கடைசியில சரீரத்தையே அந்த அக்னிக்கு அர்ப்பணமா பண்ணுறது, தகனம் பண்ணிவிடும். அந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே அக்னிக்கு ஆகுதியா கொடுத்துக்கிறோம் இந்த சரீரத்தை. அந்த பாவகரா இருக்கக்கூடிய அக்னி குளிந்து போனாருன்னு எங்கேயாவது உலகத்துல உண்டா? சுந்தரகாண்டத்துல மாத்திரம் இந்த கட்டத்துல ஆஞ்சநேயனுடைய வாழ்ல இருக்கக்கூடிய அக்னி மாத்திரம் அவருக்கு குழு குழுன்னு இருக்கு, கொடுமையா இருக்கு. பார்க்கிறவர்களுக்குலாம் அக்னி ஜொலிச்சு எரியறத என்ன திவ்யமான ஹனுமந்தம் ஜொலிக்கக்கூடிய அக்னியோட வாழோட இந்த குரங்கு எங்கேயோ தாவி போறதே பார்க்கணும்னு குழந்தைகள் ஸ்ரீமால விருத்தாச்ச ஸ்திரீகள் குழந்தைகள் விருத்தர்கள் எல்லாரும் அங்கேருந்து ஓடி வந்துட்டானோ பார்க்கறதுக்காக, வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்துட்டாரு. ஒரு ஸ்லோகம் சொல்றாரு அங்க, பிரதீப்தலாங்கூலம் திதிர்க்ஷவா. இந்த குரங்கு வாழ்ந்த இருக்கக்கூடிய அக்னியோடு இருக்கக்கூடிய குரங்கு பார்க்கறதுக்காக வந்துட்டாருன்னு ஒரு ஸ்லோகம் சொல்றேன். பார்க்கிற வாழ்க்கைலாம் அக்னி பிடிச்சாப்பிலதான் இருக்கு. ஆஞ்சநேயனுக்கு மாத்திரம் அது குழுகுணும்னு ஏதோ சந்தன பூஷனாப்புல இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு சூட்சமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பகவான் ஒருத்தன் தீர்மானமா ஆஞ்சநேயரை போல, ஆஞ்சநேயர் ராமர் எப்படி உடும்புப்படியா பிடிச்சிருந்தாரோ அந்த மாதிரி நீ பகவான் தீர்மானமா கெட்டியா உடும்புப்படியா பிடிச்சின்னு பஜனை பண்ணேனா கஷ்டங்கள்லாம் வரும்போது வாழ்ல அக்னி வைக்கிற மாதிரி பாக்கி இருக்கிறதா உலகத்துல இருக்கிறவாழ்லாம் பார்க்கும்போது கஷ்டமா தோணும். ஆனா அந்த சாதகனுக்கு அந்த தபஸ்விக்கு அது கஷ்டமா தெரியாது. ரமண மகரிஷிக்கு ஒரு கட்டியாட்டமா வந்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நிர்பந்தத்துக்காக அருமை சிகிச்சைக்கு சரின்னு வச்சுட்ட. அதுக்கு ஒன்றும் அனஸ்தீஷியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் மாட்டில் உட்காந்துருக்கேன், நீங்க மாட்டில் பண்ணுங்க. இப்போ பண்ணி முடிச்சுட்டா அவருக்கு பண்ணதே ஸ்மரணம் தெரியல. ஏன்னா ஆத்மனிஷ்டை அப்படி இருக்கு. நமக்கு எப்படி ஆத்மாவுடைய ஸ்மரணமே இல்லையோ அந்த மாதிரி சரீரத்துடைய ஸ்மரணமே இல்லை. எப்போ ஆரம்பிக்க போறேன்னு கேட்டா பண்ணி முடிச்சப்புறம். அதனால வெளியிலேந்து பார்க்கிற போது யாரோ ஒரு பெரியவா ஒரு மகான் கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தோணும். அவளுக்கு கஷ்டம் அந்த பாதிப்பே இல்லை. ட்ரிபிளியன் பெரியவா ரொம்ப சிரமப்படுறாளேன்னு யாரோ போய் மகா பெரியவாழ்ன சொன்னா உங்ககிட்ட அவர் சொல்லி அனுப்பிச்சாரா கஷ்டப்படுறேன் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும்னு பெரியவாழ்கிட்ட சொல்லுங்கன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சாரான்னு கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லி அனுப்பல, எங்களுக்கு தான் அஜ்ஞானம் கொடுக்கல. நீ நானும் கவலைப்பட வேண்டாம், அவர் பாகவதம் படிச்சுட்டு இருக்க அவருக்கு ஞானம் வந்துடும், நீ நானும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் விட்டேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது கஷ்டம். அவன் அதை கஷ்டமாகவே நினைக்கல, ஏன்னா மனசு முழுக்க குருவாக ஏற்பட்டு இருந்துருச்சு. இது பெரிய மகான்கள் தான் அப்படி இருக்க முடியும். ஆனா நாம் எல்லாருமே சாதாரண ஜனங்கள் கூட அப்படி இருக்கணும்னு அஸ்மையராவது பண்ணணும். ஆஞ்சநேயர் தான் நமக்கு இங்க ரோல் மாடல். வாழ்ந்த அக்னி வச்சு அவருக்கு குளுமையா இருக்கு, இது உஷ்ணம் தெரியல. ஏன்னா ராமனை எப்போதும் தியானம் பண்ணினுட்டா அவருக்கு இந்த மாதிரி எந்த விதமான பாதையும் அவர் பாதிக்காதுங்கிறது தான் விஷயம். இத பாகவதத்துல உத்தம பக்தனுடைய லட்சணம் சொல்ற போது நவயோகி உபாக்கியானத்துல
ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றேன். சம்சார தாபமானது பெரிய சூரிய உஷ்ணமாட்டமா 12 மணி உச்சி வெயில்ல இருக்கக்கூடிய சூரியநாட்டமா இருக்கு. ஆனா பகவானுடைய சரணத்துல இருக்கக்கூடிய நகத்துடைய காந்தி அது எப்படி இருக்குன்னு சந்திரனுடைய கிரணமாட்டமா கிளம்புறது. அந்த சந்திர கிரணத்தை போல கிளம்பக்கூடிய பகவானுடைய நககாந்தியை தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவாளுக்கு சூரிய உஷ்ணத்தை போல இருக்கக்கூடிய சம்சார பந்தம் அவளை என்னமா பாதிக்கும்னு ஒரு ஸ்லோகம் கேட்கிறார். பகவத உரு விக்ரமாங்கிஷாக்கா நகமணி சந்திரிகையா நிரஸ்ததாபே ஹிருதிகதம் உபசீததாம் புனஸ்த பிரபவதி சந்திரைவோதிதே அர்க்கதாபஹா. இதுக்கு இதை அனடேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் 2 நிமிஷத்தில் சொன்னேன். இன்னைக்கு குருவாரமாக இருக்கு. குருவாரம் எப்படியோ பெரியவாளுடைய ஸ்மரணம் ஏற்படும். பெரியவா 34 35 1935 காசியில் இருந்தார். அப்ப தர்க்கசாஸ்திரத்துல ரொம்ப கரை கண்ட ஒரு பெரிய மகா பண்டிதர் வங்காளத்தை சேர்ந்தவர். வயசுல பெரியவர் கூட ரொம்ப பெரியவர். சரீரமும் கொஞ்சம் ஸ்தூல சரீரம். சாயங்காலம் 4 மணி வாக்கில் அவர் ஒரு ரிக்ஷா வச்சுட்டு வந்திருக்கார் பெரியவாள் தரிசனம் பண்ணுறதுக்காக. பெரியவா பூஜை முடிஞ்சு அப்பதான் உள்ள கொஞ்சம் விஷ்ராந்திக்காக போயிருக்கார். தற்காலங்காரம் பட்டாச்சாரியர்னு பேர் இருக்கு. அவர் வந்திருக்காருன்னு யாரோ போய் சொன்ன உடனே உடனே வந்துட்டார். சம்ஸ்கிருத்திலேயே சாஸ்திர விஷயமா ரொம்ப நாய் பேசியிருந்தார். ரெண்டு பேரும் பெரியவா சொன்னாலும் ரொம்ப பண்டிதாள்கிட்ட ரொம்ப கருணை. நீங்கள் சொல்லியிருந்தா மடத்துலேருந்து வண்டி அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்காக. இந்த வெயிலில் நீங்கள் வந்தேனே 4 மணிக்கு வெயிலில் வந்தேனே. அதுக்கு அவர் சம்ஸ்கிருத்தெல்லாம் பேசியிருக்கா, நான் தமிழில் சொல்லி விடுறேன். அவர் சொன்னாராம், இந்த சந்திரசேகருடைய குழுமையை நினைக்கிற போது சூரிய உஷ்ணம் என்ன பண்ணுன்னு கேட்டாராம். அப்படி பெரியவாளை நினைச்சா ஒரே குழுமையா இருக்கு, மனசு குளிர்ந்து போயிடுத்து. அந்த மாதிரி நகமணி சந்திரிகையா நிரஸ்ததாபே ஹிருதிகதம் உபசீததாம் புனஸ்த பிரபவதி சந்திரயோதிதே அர்க்கதாபக. ஆஞ்சநேயருக்கு மாத்திரம் அந்த அக்னி குழுகுழுன்னு இருக்கு. பாவக சைத்தியம்னு ஒரு சர்க்கம். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் கவனிக்கணும். விபீஷண சுவாமியோட கிரகத்தை மாத்திரம் விட்டுட்டு எரிச்சார். அங்கே எந்த கிரமத்துல பார்த்தாலும் அதே கிரமத்துல எரிச்சார்னு இருக்கு. அக்னிங்கிறது ஒன் ஆஃப் தி 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இல்லையா. அது பக்கத்துல எது இருந்தாலும் எரிச்சுட்டு போயிடும். அது ஒன்று டஸ் நாட் மேக் எ டிஸ்டிங்ஷன். விபீஷணன் சாத்விகன் பக்தன், இவன் நாஸ்திகன், இவன் நாஸ்திகன், இவன் நம்பிக்கை இருக்கிறவன், ஈஸ்வர பக்தி இல்லாதவன், இப்படி எல்லாம் வித்தியாசம் பார்க்குமா. அது வெள்ளம் வந்தாலும் சரி, அக்னி பிடிச்சுன்னு எரிஞ்சாலும் சரி, யாரையும் விட்டு வைக்காது. சுத்தீவிர எல்லா ஊரும் எரியிறது, எல்லா ஊரும் எரியிறது. விபீஷண சுவாமியோட கிரகம் மாத்திரம் எப்படி காப்பாற்றப்பட்டது அப்படின்னா, இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். விபீஷணா வாஸ் தி ஆட் மேன் அவுட் லங்கையில். பாக்கி எல்லாரும் ராட்சசர்கள், எல்லாரும் துஷ்டர்களாக இருக்கிறது. இவர் ஒருத்தர் மாத்திரம் சாத்விகமாக இருந்தார், தர்மாத்மாவாக இருந்தார். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஊரோட ஒத்து வாழ வேண்டாமா, உலகத்துக்கு ஒத்து வருமா அப்படின்லாம் கேட்குறோம். நீ உலகம் எப்படி போகுதுன்னு கவலைப்படாதே. நீ தர்மத்தை விட்டு நியாய மார்க்கத்தை விட்டு விலகாமல் இருந்தா உலகத்தில் எல்லாருக்கும் ஆபத்து வந்தால் கூட உனக்கு ஆபத்து வராதபடி சுவாமி ரட்சிப்பார். அதான் தர்மம் ரட்சித்து ரட்சிதான். நீ தர்மத்தை ரட்சிச்சா தர்மம் வந்து ரட்சிக்கணும். இது பாரதத்தில் வரக்கூடிய வனப்பர்வாவில் கடைசியில் வருது இந்த ஸ்லோகம். தர்மம் ரட்சித்து ரட்சிதான். நீ தர்மத்தை ரட்சிச்சாதான் அந்த தர்மம் வந்து ரட்சிக்கும். அது விபீஷண சுவாமி நல்ல பிரத்யட்ச பிரமாணமா இருக்க. அவருடைய கிரகத்துல மாத்திரம் அக்னி பாதிக்கல. இப்படி கிரமமா அக்னி வச்ச இன்னொரு விஷயமும் சொல்லிவிட்ட மேல கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது மகாபெரிவா சொல்லிருக்க. எல்லாமே பகவானுடைய சங்கல்பத்தால் தானே நடக்கிறது. இது ஒரு பெரிய நாடகம் மாதிரி தானே. இந்த ஆஞ்சநேயருடைய வாழ்ல அக்னி வைக்கும்படியா செஞ்சு, அப்புறம் சீதை போய் அக்னி பகவான பிரார்த்தனை பண்ணி, அப்புறமா ஆஞ்சநேயனுக்கு அது வாழ்ல இருக்கக்கூடிய அக்னி குழுமையா சந்தனம் பூச்சி நாப்பில் இருந்து இத்தனை நாடகம் எதுக்காக? வாழ்ல அக்னியை வைக்காதபடி ஆரம்பத்திலேயே தடுத்துக்கலாமோ பகவத் சங்கல்பம். சுவாமி நினைச்சாருன்னா ராமனுடைய மனசுல இந்த எண்ணமே வந்திருக்க மாட்டானே. ஏன் இது மாதிரி ஒரு பெரிய நாடகம் நடக்கணும்? இதுக்கு தெளிவாக காரணம் சொல்லிருக்கேன். சீதையுடைய தபஸாந்து, சீதையுடைய ஏக்கம், அது ஒரு பெரிய ஜுவாலையாட்டமா இருக்கு. எப்ப உலகத்தை முழுக்க எரிக்குமோன்னு தெரியாதபடி, இட் இஸ் அபவுட் டு கிராஸ் தி ஃபிளாஷ் பாயிண்ட். வோல்டேஜ் ஜாஸ்தியாக போனால்
ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று போடுவோம். வோல்டேஜ் குறைச்சலாக இருந்தால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த சீதையுடைய ஹை வோல்டேஜ் தபஸ் இது உலகத்தை முழுக்க எரிக்கிறதுக்கு தயாராக இருக்கு. பார்த்தா சுவாமி உலகத்தை முழுக்க அழிக்கப்படாது. சீதையுடைய துக்கத்துக்கு எந்த ராவணன் காரணமோ அவனை மாத்திரம், அவனுடைய ஊரை மாத்திரம் அழிச்சா போகும் அப்படின்னு இத அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். யாரு டிரான்ஸ்ஃபார்மரா இருக்க முடியும்? சீதையுடைய பாதிவிருத்தம் தான் அவளுக்கு அவள் தபஸுக்கு பெரிய பெருமை, தபஸுக்கு காரணம்னு சொன்னா அதுக்கு நிகரான ஒரு தபஸ் நைஷ்டிக பிரம்மச்சரியத்தால ஆஞ்சநேய சுவாமிகிட்ட தான் இருந்தது. அதனால இந்த சீதையுடைய தபஸா இருக்கக்கூடிய அக்னிய அவர் ஒருத்தர் தான் வாழ்ந்து வாங்கிக்க முடியும். அந்த வாழ்ந்த வாங்கிட்டு உலகத்தை முழுக்க அழிக்க வேண்டிய அந்த தபோக்னியானது உலகத்துல வாக்கி இருக்கிற வாழ்களை அழிக்க வேண்டாம்னு ராவணுடைய ராஜ்யத்தை மாத்திரம் அழிக்க முடியா பகவான் இந்த நாடகம் நடக்க முடியா செஞ்சு விட்டேன். அப்படி ஒவ்வொரு கிரகமா விபீஷண சுவாமியோட கிரகத்தை விட்டுட்டு மீதி கிரகங்கள்லாம் வரிசையா அக்னியை வச்சுன்னு வந்தார். கடைசியில சமுத்திரத்துல வந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய அக்னியை சமணம் பண்ணிக்கிற போது திடீர்னு ஞானம் அதிகம். ஆஹா குத்த பாபம் ந குர்யாத் கஹா கோபத்துக்கு வசப்படக்கூடியவன் எந்த பாபம்னா செய்ய மாட்டான். அவன் கோபம் அவன் ஒரேடியா அழிச்சிருமே. வாச்சா வாச்சம் பிரகுபிதா நபிஜானாதி கர்ஹிச்சது நாஹா காரியமஸ்தி குத்தஸ்ய நாஹா வாச்சம் வா. இதுதான் செய்யலாம், இதை செய்யப்படாதுங்கிற வியவஸ்தையே தெரியாது. கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. ரொம்ப புத்திமான்களா இருக்கிறவா, ரொம்ப பாக்கியம் பண்ணவா, ஏ புத்தியா கோபமுத்திதம் நிகுந்தந்தி மகாத்மானஹ தீப்தம் அக்னி விவாம்பசா. ஜொலிக்கக்கூடிய அக்னியில ஒரு குடம் ஜலத்தை கொட்டி அந்த அக்னியை சமனம் பண்ணக்கூடிய ரீதியில கோபம் வரக்கூடிய சமயத்தில் புத்தியான அந்த கோபத்தை யாரு ஜெயிக்கிறாளோ அவள்னா ரொம்ப பாக்கியம் பண்ணவா. அது மாத்திரம் இல்லை, ஒரு பாம்பானது தந்து போல கயற்ற மாதிரி க்ஷமையா இந்த கோபத்தை க்ஷமையான பொறுமையாக யாரு கயற்றி எரிஞ்சு விடுறாளோ அவள் அவன்தான் புருஷன்னு பேர். சர்ப்பம் எதா துவச்சம் ஜீர்ணா சவை புருஷ உச்சதே, அவனுக்கு தான் புருஷன்னு பேர். இப்படியா ஒரு க்ஷணத்தை நான் கோபத்துக்கு ஆராயிட்டுமே லங்கையை முழுக்க எரிச்சுட்டுமே குருத பருஷையா வாச்சா நரசாதுவும் அதிர்ச்சி பேது. ரொம்ப கடுமையான வார்த்தையாக சாதுக்களையெல்லாம் தூக்கி எரிஞ்சுள்ளான், பெரியோர்களுக்கெல்லாம் அபச்சாரப்படுத்தி உள்ளான். அந்த மாதிரி பண்ணிவிட்டோமே லங்கையை எரிச்சுட்டோமே சீதை இருக்கக்கூடிய லங்கைய சீதை இருக்கக்கூடிய இடத்தையும் எரிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய மகாபாபத்தை பண்ணுக்கு நான் என்னமா உயிரோடு இருக்க முடியும்? சீதைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்னால் தாங்க முடியுமாத, முதலுக்கே மோசமாக போயிடுவேன் அப்படின்னு ஒரு க்ஷணகாலம் மனசுல ஒரு எண்ணம் வந்தது. அடுத்த க்ஷணமே தோணித்து சீதையை போய் அக்னி எரிக்க முடியுமா? எந்த சீதையுடைய பிரசாதத்தால் என் வாழ்ல அக்னி என்னை எரிக்காம விட்டுதோ அது சீதையை எரிக்குமா? அவளுடைய தபசு, அவளுடைய சத்தியமான வாக்கு, அவளுடைய பாதிவிரத்திற்குரிய பெருமை எப்பேற்பட்டது? அவ வேணா அக்னியை எரிக்கலாமே தவிர அக்னி அவளை எரிக்காது. தபசா சத்திய வாக்கேனி சாவாவினிர்தகேதக்னிம் நதாம் அக்னிஹி பிரதக்ஷதி த்ரயாணாம் பரதாதீனாம் பிராத்ரீணாம் தேவதாச்சயா ராமஸ்ய ச மனக்காந்த சாஹா கதம் வினசிஷ்யதி. பரதன் லக்ஷ்மன் சத்ருகன் மூணு பேருக்கும் ஆராத்திய தேவதைகளா எந்த சீதை இருக்காளோ, ராமனுடைய ஹிருதயத்துக்கு நாயகியா எந்த சீதை இருக்காளோ அவள் என்னமா அழிய முடியும், அவளுக்கு என்னமா ஒரு ஆபத்து வர முடியும்? இப்படி மனசுல ஒரு எண்ணம் வருது. அந்த சமயத்துல ஆகாசத்துல தேவர்கள் உபதேவர்கள் எல்லாம் பேசின்னு போறாளாம். இது என்ன ஆச்சரியம், லங்கையை முழுக்க எரிச்சிருக்கான் ஆஞ்சநேயன், சீதையை மாத்திரம் அழிக்காம ஒட்டி வச்சிருக்கானே. தக்தேயம் நகரி லங்கா சாட்ட பிராகார தோரணா ஜானகி நஜ தக்தேதி விஸ்மயா அத்புஜயேவனஹ
ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு பேசக்கூடிய வார்த்தையை, ஆகாசத்துல தேவர்கள் எல்லாம் பேசின்னு போகக்கூடிய வார்த்தையை கேட்ட உடனே மனசுக்கு ஒரு தைரியம் வந்தது. இருந்தாலும் நேரடியா சீதையை போய் பார்த்தாதான் சமாதானம். நேரடியா சீதையை பார்த்துக்கா மறுபடியும் அசோகவரத்துக்கு வரேன். கேதன் மத்திய இருந்தாச்சு தங்கை முழுக்க எரிகிற பொழுது ஜனங்கள்லாம் ஒரேடியா கலர்றானா, யாரா இருக்க முடியும்? வஜ்ரி மகேந்திரகா திரிதசேஸ்வரோவா சாட்சாத் யமோவா, சாட்சாத் வஜ்ரபாணியா இருக்கக்கூடிய இந்திரனா இருப்பனா, யமனா இருப்பனா, இல்ல ருத்ரோக்னிதர்கா தனதஸ்ச சோமஹா, ருத்ரனா இருப்பறா, அக்னியா இருப்பறா, சூரியனா இருப்பறா, இல்ல குபேரனா சோமனா? நவானரோயம் ஸ்வயமே வகலஹா, இவன் வானரம் இல்ல, சாட்சா காலதேவதையை வந்திருக்காள். ஹாஹாதாதஹா புத்திர ககாந்த மித்ர ஹாஜீவிதம் போகயுதம் சுபுண்யம் ரக்ஷோபிரேவம் பகுதா ப்ருவத்பிஹி சப்தக்ருதஹா கோரதர சுபீமஹா. அப்பான்னு கூப்பிடுறாள், பிள்ளைய கூப்பிடுறாள். சில பேர் உயிரோட வாழக்கூடியவாதான் ரொம்ப பாக்கியம் பண்ணுவா. ஹா ஜீவிதம் போகயுதம் சுபுண்யம், அதுவும் போகத்தோட நல்ல சௌக்கியங்களோட ஒரு வாழ்க்கை நடத்தணும்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தாதானே கிடைக்கும். இப்படியெல்லாம் பலவாறு ராட்சசர்கள்லாம் கதறி புலம்பக்கூடிய சப்தம் லங்கை முழுக்க ரீங்காரம் பண்ணால்தான். ஆஞ்சநேயனுடைய ஒரு காரியத்தை பார்த்தா ஆஞ்சநேயன் என்ன பண்ணிட்டா, லங்கையை தகனம் பண்ண உடனே ஜகாமராமம் மனசா மகாத்மா எரிச்ச உடனே மனசால ராமன்ட்டு போயிட்டார். பல சந்தர்ப்பங்கள்ல சீதை தரிசனம் பண்ண உடனே மனசால ராமன்ட்டு போனாள். இந்த 15 16 சிலகங்கள் பார்க்கிற போது ஏற்கனவே பார்த்தோம். இங்க மனசால ராமன்ட்டு போயிட்டாள். ததஸ்துதம் வானர வீர முக்கியம் மகாபலம் வாஹாயுசம பிரபாவம் மகாமதிம் வாயுசுதம் வரிஷ்டம் பிரதிஷ்டு தேவகணாச்ச சர்வே ததஸ்துதம் வானர வீர முக்கியம். வானர கோஷ்டியிலேயே ரொம்ப முக்கியமான வீரராக இருக்கக்கூடியவர். மகாபலம் மகாருதுல்ய வேகம், மகாபலிஷ்டராக வாயுவுக்கு சமமான வேகம் கொண்டவராக, மகா புத்திமானாக மகாமதிம் வாயுசுதம் வரிஷ்டம், வாயுவுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய பரமசிரேஷ்டனான புத்திரன். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயனை நினைச்சு 33 கோடி தேவர்களும் சந்தோஷப்பட்டாளாம். பிரதுஷ்டு தேவகணாச்ச சர்வே தேவாச்ச சர்வே முனி புங்கவாச்ச ச கந்தர்வ வித்யாதர கிண்ணராச்ச பூதானி சர்வாணி மகாந்தி தத்ர பிரீத்திம் பராம் ஜக்முஹு. தேவர்களும் முனிவர்களும் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் கிண்ணரர்கள் சர்வஜீவராசிகளும் சர்வபூதங்களும் பிரீத்தி மதுல்ய ரூபாம், நினைச்சு பார்க்க முடியாத சந்தோஷ தெரிஞ்சாலும் ராமனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு புண்ணிய புருஷன் வந்துட்டாளேன்னு சந்தோஷப்பட்ட. நேர சீதையை பார்க்கறதுக்காக அசோகம் வந்துட்டாள். ஆஞ்சநேய சுவாமி என்ன நேத்திக்கே கிளம்ப போறேன்னு சொன்னி, ஆஞ்சநேயா இன்னும் கிளம்பலையோ நான், இல்லையே உங்களை மறுபடியும் தரிசனம் பண்ணும் தோணித்து வந்தேன்னா. அப்ப ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை ஒரு ஸ்லோகம் 56வது சர்க்கத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்றேன். ஷரை சுசங்குலம் கிருத்வா லங்கம் பரபலார்த்தனா மாம்னயேதிகா குஸ்தஹா தத்தஸ்ய சதுஷம் பவேது. தன்னுடைய பாணத்தால் லங்கையை முழுக்க முற்றுகிட்டு விரோதிகளுடைய வரத்தெல்லாம் துவம்சம் பண்ணக்கூடிய பிரபு என்னை வந்து மீட்டு போனா அதான் ராமனுக்கு பெருமை. அந்த ராமனுடைய பராக்கிரமத்தை சுவாமி எப்படி காட்டுவரோ, பவேதாக வசூரஸ்ய தத்சமாதா துமருகசி. அந்த ஆகமசூரஸ்ய போர்க்களத்துல போய் சௌரியத்தை காட்டக்கூடிய பிரபு, அந்த பிரபுவுடைய பராக்கிரமத்தை எப்படி காட்டுவரோ அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னாள். அங்கேருந்து சீதைக்கு மறுபடியும் ஆறுதல் சொல்லி, அம்மா க்ஷிப்ரமேஷ்யதிகா குஸ்தா ஹர்ரிக்ஷ பிரபரீவ்ருதா எஸ்தே யுதி விஜித்யாதீனு சோகம் ஜபனிஷ்யதி. இந்த ஸ்லோகம் ஏற்கனவே சொன்ன ஸ்லோகம் ரிப்பீட் பண்றாள். 56வது ரிப்பீட் பண்ற, அதாவது சீக்கிரமா வந்துடுவாள் சுவாமி. வானர சைன்யங்கள் கரடிகளுடைய சைன்யத்தோடு சேர்ந்து வந்து உன்னுடைய விரோதிகளை எல்லாம் துவம்சம் பண்ணி உங்க சோகத்தை போக்கி வைப்பாள் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர,
கிளம்பி வரக்கூடிய சமயத்துல வழியில மெயினாக பர்வதம் காத்துன்னு இருக்கு. தன்னுடைய சிகரத்துல ஆதித்தம் பண்ணி வைக்கணும் ஆஞ்சனி இருக்கு. முதல்ல போற பொழுது நான் நடுவில் எங்கேயும் நிற்கிறது இல்லை, பிரதிங்க பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்ட தூதர்களா இருக்கிறவா காரியம் முடிகிற மட்டும் சாப்பிடக்கூடாது. அது ஏற்கனவே அங்க சமுத்திரத்தை தாண்டுற போது முதல் சங்கத்தை சொல்ற போது சொன்ன ஞாபகம், கிருதார்த்தா விஞ்சதே தூதாக பூஜா கிருண்ணந்து செய்வீங்கன்னு பாரதத்துல உத்தியோகர் வாக்க பகவான் வாக்காது சொல்லிருக்க. இப்ப வேலை முடிஞ்சு போயிடுச்ச சாப்பிடலாமே. அதான் ஒருத்தியாருடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த சென்சிட்டிவிட்டி இருந்தாதான் நீ நல்ல உத்தமன் அர்த்தம். சுவாமி எவ்வளவு ஆதங்கத்தோடு காத்திருந்திருப்பார் செய்திக்காக. இவர் மாட்டில் மெயினாக பிரபலம் ஆத்திரத்தை பண்ணி வைக்கிறதுன்னு அங்கேயே உட்கார்ந்து விட்டார்னா சில பேருக்கு ஒரே விசாரம், அன்ன விசாரம் அதுவே விசாரம், அப்படி இருக்கப்படாது. அதே சமயத்தில் பிரியத்தோட கொடுக்கக்கூடிய ஆதித்யத்தை வாண்டான்னு புறக்கணிச்சா மெயினாக பிரபலம் வருத்தப்படும். இது பெரிய தர்ம சங்கடமான நிலை. ரொம்ப அழகா டீல் பண்ணிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. கையால் தொட்டார் ஸ்வீகரிச்சாச்சு அர்த்தம் தாண்டி வந்துட்டார். இது எங்களை மாதிரி இருக்கிற வாழ்க்கையாகவே ஆஞ்சநேயர் வழிகாட்டிருக்காங்கன்னு தோணும். ஏன்னா ஊர் ஊரா போறோமோனோ, இப்பதான் ஒரு 4 மாசமா எங்கேயும் போல, இல்லைன்னா ஊர் ஊரா சுத்திட்டே இருப்போமோனோ. அப்படி சுத்திட்டே இருக்கும்போது யாராவது பார்க்க வருவா, ஒரு சீப்பு பழத்த வேண்டி வருவா, ஏதாவது ஒரு நாராயணத்தை சொல்லி அவளுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை கொடுத்து விடுறது. சில பேர் நீங்க சாப்பிடணும்னு வாங்கி கொடுத்தேன். நீங்க சாப்பிடணும்னா ஏதோ ஒரு வாழைப்பழமா இருந்தா ஒரு பழம் சாப்பிடலாம், பலாப்பழமா இருந்தாக்க ஏதோ ஒரு சொல்ல ரெண்டு சொல்ல சாப்பிடலாம், அதுக்கு மேல சாப்பிட்டா உடம்பு தாங்குமா? அப்புறம் உபன்யாசம் யாரு பண்றது? எல்லாரும் பிரியத்தோடு தான் கொண்டு வரா, அந்த ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவன் பிரியத்தையும் மதிக்கணும். அதே சமயத்தை நான் அடிக்கடி சொல்றது, சில அம்மா பரமாங்கிற போது ரொம்ப பிரியமாக பண்ணிருக்கேன், உங்களை ஒன்றும் உடம்பு பண்ணாது சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. நான் சொல்லுவேன், அம்மா பிரியம் உங்களுடையது, வயல் என்னுடையது. இந்த துவைதம் தான், இதை போய் அத்வைதம் கிடையாது. விவகாரத்தில் துவைதம் தான், பாவத்தில் தான் அத்வைதம். அதனால பிரியத்தோடு பண்ணிருக்காங்கிறது வாஸ்தவம் தான், ஆனால் அது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமத்தை கொடுத்துருமே. அப்படி கையால தொட்டாச்சுன்னா ஸ்வீகரிச்சாச்சுன்னு அர்த்தம். இது ஆஞ்சநேய சுவாமி காட்டக்கூடிய மார்க்கம். நேரம் மெயினாக பர்வதத்துடைய அந்த ஆதித்யத்தை பாவனையா ஸ்வீகரிச்சுண்டு சமுதிரத்துடைய வடக்கு கரையில மாறாள்னா ஆஞ்சநேயருடைய ஆகமனத்துக்காக காத்துட்டு இருக்காள். ஒரு காலில் நின்றுண்டு காத்துட்டு இருக்காள். ஆஞ்சநேய வரமுட்டும் ஒரே காலில் நின்றுட்டு இருக்காள். அங்க வரபொழுதே திருஷ்டா சீதே தி விக்ராந்த திருஷ்டா சீதா இது விக்ராந்தகா சங்கேபேன நியவேதயது. திருஷ்டா சீதான்னு ரெண்டு ஒரு வார்த்தை போறோம், திருஷ்டாங்கிற வார்த்தை போறோம். சீதா திருஷ்டான்னு சொல்லல, திருஷ்டா சீதான்னு தான் சொல்லிருக்கேன். சீதா திருஷ்டான்னு சொன்னா, சீதான்னு சொன்னா அடுத்த வார்த்தை சொல்றதுக்குள்ள அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்குள்ள திருஷ்டா சீதையை பார்த்தேன்னு சொல்ல போறாரா, பார்க்க முடியலன்னு சொல்ல போறாரா, பார்த்தேன் ஆனா நிலவரம் சரியில்லைன்னு சொல்ல போறாரா? எத்தனையோ விதமான சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்குமே அந்த ஒரு க்ஷணகாலம் கூட குழப்பத்துக்கு இடம் கொடுக்கப்படாது. நல்ல செய்திய உடனே சொல்லிவிடணும், சஸ்பென்ஸ் வச்சுக்கப்படாது. ஒரு துக்கமான செய்தினா ப்ரிப்பேர் பண்ணி பில்டப் பண்ணி, ஏன்னா ரிசீவ் பண்ணவர் எப்படி ரிசீவ் பண்ணுவார் தெரியாது, அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அப்புறம் சொல்லணும். நல்ல செய்திக்கு அந்த மாதிரி நிர்பந்தம் இல்லையே, உடனே சொல்லிடணும். திருஷ்டா சீதா கிறிஸ்பா திருஷ்டான்னு சொன்னாலே பார்க்கப்பட்டாள் அப்படின்னு அர்த்தம். சீதையை தானே சொல்ற, என்ன சீதையை பார்க்கத்தான் போயிருக்கா? லங்கையில வேற மரத்தை பார்த்தேன், செடியை பார்த்தேன், குடியை பார்த்தேன்னு சொல்ல போறாரா? அதனால கான்டெக்ட்லேருந்து சீதையை தான் பார்த்தாருங்கிறது கிளியரா போயிடும். திருஷ்டா சீதான்னு சொல்ற போது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, பார்க்கப்பட்டாள் சீதைன்னு அர்த்தம். நேர் டிரான்ஸ்லேஷன் போனோம் தான், நான் பார்த்தேங்கிற அந்த அகங்காரம் இல்லை, மமக்காரம் இல்லை. திருஷ்டா சீதே தி விக்ராந்த சங்கேபேதயது. சங்கேபமா நிவேதனம் பண்ணிட்டு 58வது சங்கம் சுந்தரகாண்டத்துல செகண்ட் பிக்கெஸ்ட் சங்கம். முதல் சங்கம் 210 ஸ்லோகம், இது 167 ஸ்லோகமும் என்னமோ 58வது சங்கம். தான் மகேந்திர பர்வதத்திலேருந்து கிளம்பினது மைனாக பர்வதத்தையும் சுரசை என்ற நாகமாதாவையும் சாயா கிராகினியா இருக்கக்கூடிய சிம்மிகையும் ஜெயிச்சுண்டு லங்கையில் போய் லங்கினியை ஜெயிச்சு உள்ள நுழைஞ்சு பல இடங்கள்ல தேடி கடைசியில் ராவனுடைய அந்த புறமெல்லாம் தேடி அசோகவனத்துல சிம்ஷா விருட்சத்தின் கீழே ராமத்யான வராகினியா இருக்கக்கூடிய சீதையை பார்த்து பல தகுந்த காரணங்களால் இவள் தான் சீதையா இருக்கணும் தீர்மானம் பண்ணது.
ராவணன் வந்து பரமாறு பேசினது சீதை துரும்ப கிள்ளி போட்டு அவனுக்கு தர்மத்தை எல்லாம் உபதேசம் பண்ணது. 2 மாசம் காலாவதி கொடுத்துட்டு ராவணன் தான்யமாலினி என்ற பத்னியுடைய வார்த்தையால் திருப்பியே அழைத்து செல்லப்பட்டது. அதுக்கு மேல சீதை திரிஜனியுடைய சொப்னத்தை கேட்டு கூட மனசு நொந்து போய் சரீரத்தை தியாகம் பண்ணும் நினைச்ச பொழுது ஆஞ்சநேய சுவாமி அந்த சீதைக்காக ராமன் சரித்திரத்தை கானம் பண்ணது. முள்ள மரத்திலேருந்து கீழே இறங்கி வந்தது, அங்குரியத்தை காட்டினது, சீதை பெற்றுக் கொண்டது. சீதை சூடாமணி எல்லாம் இன்னும் சில அடையாளங்களையும் கொடுத்தது. அதை சீதையிட்டேருந்து விடையை பெற்றுக் கொண்டு பிரமதாவனத்தை துவம்சம் பண்ணுது. ராவணனுக்கு போய் ராமன் சரித்திரத்தை உபதேசம் பண்ணுது. ராவணன் வாழ்ந்து அக்னியை வச்ச பொழுது அந்த லங்கையை முழுக்க தகனம் பண்ணிட்டு விபீஷண சுவாமியுடைய இடத்தையும் சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்தையும் விட்டுட்டு அப்படி திரும்பி வரக்கூடிய சமயத்தில் மெயினாக பர்வதத்துரிய ஆதித்யத்தை பாவனையா சுவீகரிச்சுட்டு திரும்பி வர முட்டு சொல்லி ராகவஸ்ய பிரபாவேன பவதாஞ்சீவ தேஜசா சுக்ரீவஸ்ய ச காரியார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டிதம். ராகவனுடைய பிரபாவம் சுக்ரீவனுடைய ஒரு காரியத்தை உங்க எல்லாருடைய நல்வாழ்த்துக்களோட ஏதோ யதாசக்தி அனுஷ்டானம் பண்ண முடிஞ்சது. ரொம்ப வினயத்தோட இவர் தான் மெயின் காரணகர்த்தாதான் இருந்திருக்க. தான் பண்ண ரோலை ரொம்ப டவுன் பிளே பண்ணி மயா சர்வம் அனுஷ்டிதம் லங்கையை தகனம் பண்ற போது விபீஷண சுவாமியுடைய கிரகத்தை கான்சியஸா விட்டார். சீதை இருக்கக்கூடிய அசோகவனம் இவருக்கு தெரியாமலேயே அந்த அக்னிக்கு வசப்படாமல் விடும்படியா பகவான் செஞ்சு விட்டார். இப்படி சங்கேபமா சுந்தரகாண்டத்தை முழுக்க சர்க்கத்தை பாராயணம் பண்ணுறது நிறைய டைம் ஆகும். நான் பிரவச்சனமாக சொல்கிறதுனால 2 நிமிஷத்தில் சொல்லிவிட்டேன். இப்படி வந்து அழகாக பூர்த்தி பண்ண ரொம்ப சந்தோஷம். வாழ்ந்த அடுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நேராக ராமன்ட்ட போகணும். அப்போ மதுவனம் வழியாக போகலான்னு விட்டேன். மதுவனம் ஒரே தேனுங்க. அந்த ததிமுக்கன் சுக்ரீவனுடைய மாமா அவர் தான் இன்சார்ஜ். இது மட்டும் லிவிங் மெமரியில் யாருமே சுக்ரீவனுடைய ஆக்கியை மீறி மதுவனத்தில் உள்ள பிரவேசம் பண்ணது கிடையாது. இந்த வாரநாள்லாம் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கா. நத்திங் கேன் ஸ்டாப் தம். ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணிவிட்டார், 62 ஆசிரியத்தை பார்த்துட்டுனா தெரியும், நீங்கள்னா இஷ்டத்துக்கு மது பானம் பண்ணுங்கோ. அகமாவாரயிஷ்யாமி யுஷ்மாகம் பரிபந்தினகா. மது சேவதவானராக உங்களுக்கு எவ்வளவு இஷ்டமோ மதுவை பானம் பண்ணுங்கோ. உங்களுக்கு விரோதியாக யாராவது இருந்தால் அவள் எல்லாரையும் நான் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் உற்சாகப்படுத்தி விட்டாள். உள்ள போய் மதுவை பீபா பீபாவா பானம் பண்ணிவிட்டு யாருமே தடுத்து கேட்கல. தே வர் நாட் இன் எ மூட் டு லிசன் டு எனிபடி. மது நிறைய உள்ள போன உடனே என்ன ஆயிடுத்து, அது பல ஸ்லோகங்கள் 61வது சர்க்கத்துல வால்மீகி சொல்ற. சில வாங்கலாளுக்கெல்லாம் பாடணும்னு ஆசை, சாரீரமும் இல்லை சங்கீத ஞானமும் இல்லை. இந்த மது உள்ள போன உடனே சாரீரம் இல்லையா நமக்கு சங்கீத ஞானம் இல்லையா அதெல்லாம் மறந்து போயிடுது. அது மாட்டில் ஆலாபனம் பண்ண ஆரம்பிச்சுட்டு காயந்தி கேச்சித்து பிரணவந்தி கேச்சித்து நிருத்தியந்தி கேச்சித்து பிரகசந்தி கேச்சித்து பதந்தி கேச்சித் விசகந்தி கேச்சித்து பிளவந்தி கேச்சித் பிரபந்தி கேச்சித்து. சிலது அப்படியே தானம் பண்ணுறது, சில வானங்களெல்லாம் எதிர்த்தாவது ஒரு வானத்தை நிறுத்தி வச்சு நீதான் ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்கிறதான் பிரணவந்தி கேச்சித்து. இன்னும் சில வானவர்கள்லாம் உள்ள வது போன உடனே நர்த்தனம் பண்ணுறது நிருத்தியந்தி கேச்சித்து. சில வானவர்கள்லாம் அப்படி காரணமே இல்லாமல் சிரிச்சுட்டே இருக்கு பிரகசந்தி கேச்சித்து. சிலது அப்படி ஓடுறது பதந்தி கேச்சித்து. சிலது அப்படி ஒய்யாரமாக நடக்கிறதான் விசரந்தி கேச்சித்து. சிலது ஒரேடியா தாவி குதிச்சு ஓடுறது பிளவந்தி கேச்சித்து. சிலது அப்படி உப்பாரி வைக்கிறதாம் பிரபந்தி கேச்சித்து. ஜோடி ஜோடியா சேர்க்கணும் ஜோடித்து வால்மீகி பரஸ்பரம் கேச்சிதுபாஸ்ரயந்தே பரஸ்பரம் கேச்சிதுபரமந்தே பரஸ்பரம் கேச்சிதுபப்ருவந்தே பரஸ்பரம் கேச்சிதுபாக்ரமந்தே பரஸ்பரம் கேச்சிதுபாஸ்ரயந்தே பரஸ்பரம் கேச்சிதுபாக்ரமந்தே பரஸ்பரம் கேச்சிதுபப்ருவந்தே பரஸ்பரம் கேச்சிதுபாரமந்தே. அப்படி ஒன்று ஒன்று ஆசிரிக்கிறது, அப்புறம் ஒன்னோடு ஒன்றும் ஆக்கிரமணம் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கு. சில வானர்கள்லாம் துருமா துருமம் கேச்சித் அபித்ரவந்தி க்ஷிதூனகாக்ரான் நிபதந்தி கேச்சித்
महीतलाकेशिबुदीर्णवेगाः महाद्रुमाग्राणि அபிசம்பதந்தி மரத்துக்கு மரம் சாப்பிடுதான். இன்னும் சில வாழ்ந்தாடலாம் மரத்திலேருந்து கீழே பூமியில் தவறாங்க. இன்னும் சில வாழ்ந்தாடு மரத்திலேருந்து மேடேந்து கீழே யார் வேணா தவறலாம். கீழேந்து மரத்து மேல சாப்பிடும் பாருன்னு மகீதலா கேச்சி துதீர்ண வேகா மகாத்ருமாக்ராணி அபிசம்பதந்தி. இச்சோடிய சேர்த்து ஒரு ஸ்லோகம் சொல்றார் வால்மீகி. காயந்தமன்ய பிரகசம் நுபைதி அசந்தமன்ய பிரருதன் உபைதி ருதந்தமன்ய பிரணதன் உபைதி நதந்தமன்ய பிரணுதன் உபைதி. பாடக்கூடிய வானரத்துல சிரிக்கக்கூடிய வானரம் வந்து சேர்ந்துதான். இந்த சிரிக்கக்கூடிய வானரத்துல ஒரு அழக்கூடிய வானரம் ஒரு அழியா சத்தம் போட்டு நீ மாட்டி சிரிச்சுருக்கேன் நான் வருத்தத்தோடு அழுதுன்னு இருக்கேன் என்னமா சிரிப்பேன்னு கேட்கறது. இந்த பாடக்கூடிய வானரம் அதுவும் ஒரு பக்கத்தில் மிரட்டுறது என் பாட்டை பார்த்து சிரிக்கிறியா அப்படின்னு சண்டைக்கு போகிறது. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையின்னு சொல்கிற மாதிரி இந்த சிரிக்கக்கூடிய வானரத்துக்கு ரெண்டு பக்கத்துலேருந்து கேட்க முடியாது. அதுக்குள்ளே இந்த அழக்கூடிய வானரத்தை சத்தம் போடக்கூடிய ஒரு வானரம் வந்து ஒரு சத்தம் போட்டு அடக்கித்தான். என்ன எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு நிறுத்து அழுகிய அப்படின்னு ருதந்தமன்ய பிரணதன் உபைதி நதந்தமன்ய பிரணுதன் உபைதி. அடுத்த சங்கத்துதான் ஆஞ்சநேய சுவாமி எல்லாருக்கும் ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்துட்டா நான் பார்த்துக்கிறேன் உங்க விரோதிகள் இருந்தா அவளை நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள்லாம் மதுகபானம் பண்ணுங்கிறது அடுத்த சங்கத்துல ஆரம்பத்துல சொல்றேன். டிப்ளிகேன் பிரிவா இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப ரசிச்சு அதாவது நீ பகவான் பஜனை பண்ணிட்டே இருந்தா உனக்கு ஏதாவது தடையா இருந்தா அந்த தடை எல்லாத்தையும் ஆஞ்சநேயர் சமாளிச்சுட்டு போயிடுவார். நீ பகவான பஜனை பண்ணிட்டே இருந்தா போறோம் உனக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் தானா அது மாட்டில் வித் மினிமம் எஃபர்ட் எதெல்லாம் நடக்கணுமோ தானா முறையா நடக்க முடியாது சுவாமி அனுகிரகம் பண்ணுது. மதுபானம் பண்ணி நதத்ர கஷ்டின் நபூவ மத்தா நதத்ர கஷ்டின் நபூவ துத்தா. திருப்தி அடைஞ்ச வாங்கணும் கிடையாது மதம் பிடிக்காத வாங்கணும் கிடையாதுங்க. இந்த ஆட்கள் தான் தடுத்து பார்த்தா யாரும் சுகர் கேட்கறதா இல்லை. தெளிவு கொண்டு போய் ரிப்போர்ட் பண்ணேன் தெளிவு கொண்டு பார்த்தா இது மட்டும் லைஃப் டைட்டில் லிவிங் மெமரியில் யாருமே இப்படி பண்ணது கிடையாது. சுக்ரீவன்ட்டு போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சுக்ரீவன்ட்டு பயந்துட்டே போனான் அந்த ஜூங்க. ஏன்னா சுக்ரீவன் தலைவாகிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே போனான். இந்த மாதிரி மதுவனத்தில் வாழ்றாள்லாம் உள்ளே பிரவேசம் பண்ணி நிறைய மது பானம் பண்ணிவிட்டா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற மேனேஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கு. சுக்ரீவன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் பிரீதோஸ்மிங்கிற தரிமனுக்கு ஒரு ஆச்சரியம் தலை வாங்கிட்டு போறேன்னு சொன்னாக்கி ப்ரமோஷன் கொடுத்துட்டு போல் இருக்கேன். இந்த மாதிரி மதுபானத்தில் என் உத்தரவு இல்லாமல் பிரவேசம் பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணமாக தான் இருக்க முடியும். வேற காரணம் இருக்க முடியாது. பக்கத்தில் ராமன் இருக்கா ராமன் சுக்ரீவன் சொல்றேன் கௌசல்யா சுப்ரஜா ராமா சமாஸ்வசிகி சுப்ரதா திருஷ்டா தேவி நசந்தேகா நச்சாங்கேன ஹனுமதா. ராமா கௌசல்யா சுப்ரஜாங்கிற யூசேஜ் ஆனது நாலு இடங்கள்ல ராமாயணத்துல முக்கியமா வருதுன்னு கீழே ராமாயணம் சொல்ற போது சொன்னேன். முதல் இடம் தான் நமக்கு ரொம்ப பிரசித்தமா தெரியும் விஸ்வாமித்திரர் எழுப்புறது பாபகாண்டத்துல. ரெண்டாவது இடம் அயோத்தியா காண்டத்துல சுமந்திரர் வாக்காள. மூணாவது ஆரண்ய காண்டத்துல விராதனுடைய ஸ்துதி. நாலாவது சுந்தரகாண்டத்துல இங்க சுக்ரீவன் வாக்காள. கௌசல்யா சுப்ரஜா ராமா சமாஸ்வசிகி சுப்ரதா. நிச்சயமா சீதைய ஆஞ்சநேயன் தான் பார்த்திருக்காரு. ஜாம்பவான் எங்க தலைவனா இருக்காரோ அங்கதனுடைய வதம் எங்க இருக்கோ ஆஞ்சநேயன் முக்கிய காரணமா எங்க இருக்காரோ இப்படிதான் சபலமாக தான் காரியம் முடியும் வெற்றிகரமாக தான் முடியும். ஜாம்பவான் எத்த நேதா சாத் அங்கதஸ்தபதேஸ்வரா. எல்லா ஸ்லோகத்தையும் சொல்ல முடியறது இல்லை உபன்யாசத்துல. ஆனா அந்த மூலத்தை பார்க்கறவோதான் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் மதுரம் மதுராட்சரம்னு சொன்னது எக்ஸாஜுரேஷன் இல்லை இட்ஸ் அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணும். மதுரம் மதுராட்சர பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் தியான ஸ்லோகத்தில் அந்த மகாத்மா வால்மீகிக்கு நமஸ்காரம் பண்றோமே அக்ஷரத்துக்கு அக்ஷரம் மதுரமாக இருக்கக்கூடாது. அது ராமாயணம் திராட்சா பாக்கம்னு சொல்லுவா. வாயில போட்டுண்ட சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி யுவாவாக இருந்தாலும்
95 வயசு தாத்தா ஒரு பந்து கூட இல்லாத வராந்தா கூட திராட்சை போட்டின உடனே கரைஞ்சி அந்த இனிப்பான ரசத்தை உள்ள கொடுக்கறதுனோ அந்த மாதிரி சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாலும் சரி சம்ஸ்கிருதம் தெரியலன்னா பத்தெல்லாம் கதைதான். இருந்தாலும் அந்த மாதுரியத்தை அனுபவிக்க முடியும், பண்டிதனா இருக்கிறவன் தான் அனுபவிக்க முடியும்னு இல்லை, பண்டிதனோ பாமரனோ யாரா இருந்தாலும் அனுபவிக்க முடியும். இப்படி ஆஞ்சநேயன் பார்த்திருக்கார் சீதையை, வேற எந்த காரணமா இருந்தாலும் மதுவனத்துல என் உத்தரவை மீறி வாங்குறாள் தான் பிரவேசம் பண்ண மாட்டாள்னு சமாதானம் சொல்லிகிட்டே இருக்கிறவள். இந்த வானர கூட்டம் முழுக்க ஆகாச மார்க்கமா இப்படி வர எல்லாரும் ஒரே சமயத்தை பேசின்னு வர, எல்லாரும் ஒரே சமயத்தை பேசின்னு வந்தா இட் பிகம்ஸ் எ வெரிடபிள் டவர் ஆஃப் பேபல். அது எப்படி இருக்கும் அந்த பேச்சு, அது எப்படி வர்ணிக்கிறது? வால்மீகி புதுசா ஒரு வார்த்தையை காயின் பண்ண கில 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 கிளன்னு பேசின்னு வர, அத்த கிளி கிலா சப்தம் சுஷ்ராவாசன்னே கில கிளன்னு சப்தம் கேட்கறது. எல்லாருக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் வைகேரியஸ் அச்சீவ்மெண்ட், எவனாவது ஒருத்தன் டபுள் செஞ்சுரி அடிச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தனா விக்டரி லேப்னு இந்த ஸ்டேடியத்துல 11 பேரும் சுத்துவான் ஜெயிச்ச டீம்ல, அதுல டக் அடிச்ச பையனும் இருக்கான் அவனும் சேர்ந்து சுத்துறான். அந்த மாதிரி எல்லாருக்கும் தான் நேரடியா போய் சீதையை பார்த்த மாதிரி ஒரு பெரிய திருப்தி. ராமன் ஓடி போய் சீதையை பார்த்தோம் சீதையை பார்த்தோம் சீதையை பார்த்தோம்னு சொன்னா சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் அவருக்கு தெரியும். சீதையை பார்த்தேடா எங்க இருக்கா எப்படி இருக்கா என்ன சொன்னா கேள்விக்கு மேல கேள்வியா கேட்கிறார். இதுக்கெல்லாம் டைரக்டா ஃபர்ஸ்ட் ஹேண்டா பதில் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் மீதிவான்ற ஆளுக்கு இல்லை. இவாளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய போட்டு ஆஞ்சநேயர் மூலமா தானே ஃபர்ஸ்ட் ஹேண்டா கிடைக்கிறீ. ஆஞ்சநேயர் சீதா விருத்தாந்தத்தை நன்னா தெரிஞ்சின்றவர். சீதா விருத்தாந்த கோவிதம் அப்படிங்கிறார் வால்மீகி. அவர் வழக்கம் போல தன்னை ப்ரொஜெக்டே பண்ணிக்க மாட்டார், எங்கேயோ பின்னாடி மறைஞ்சிருக்க வினையவே வடிவெடுத்தவரா இருக்க. ஆஞ்சநேயர் மீது வாழ்றாள்னா ராமன் சன்னதிக்கு பின்னாடி போக முடியாது, தூண்டிவிடுறார். முள்ள பகவானுடைய சன்னதியில் வந்து நிற்கிறார். இட் இஸ் அ மோமெண்ட், டூ மொமெண்டஸ் ஃபார் வேர்ட்ஸ். என்ன பண்ணாராம், எங்க போயிட்டு வந்தாலும் ராமனுக்கு முதல் நமஸ்காரம் பண்ணு வரா. அன்னைக்கு ராமனுக்கு முதல் நமஸ்காரம் பண்ணல, தெற்கு திக்க பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணால் தட் ஒன் சிங்கிள் ஜெஸ்டர் வாஸ் மோர் எலக்வெண்ட் தென் 1000 டோன்ஸ் குட் பி. எய்தினும் அனுமனும் எய்தி ஏந்தினும் மொய்கள் தொழுதினும் உளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையங்கையினும் வையகன் எடுத்து இறைஞ்சி வைகினான். சீதை இருக்கக்கூடிய திக்க நோக்கி தையல்னு சொன்னா பெண்ணுன்னு அர்த்தம், பெண்களுக்குள்ள ரொம்ப சிறந்த வளர்ந்தான் அம்பாளுக்கு தையல் நாயகி அப்படின்னு பேர் தமிழ்ல, தையல் நாயகின்னு பேர். தையலை நோக்கிய தலையன் கையினும் வையகன் நெடுது இறைஞ்சி வைகினான். நியதாம் அக்ஷதாம் தேவீம் ராகவாயன்ய வேதயது, நியமத்து குறவில்லாம் கற்புக்கு அவளுடைய பாத்திரத்துக்கு குறவில்லாம் இருக்காள் சீது அப்படின்னு சங்கேபமா நியதாம் அக்ஷதாம் தேவீம் ராகவாயன்ய வேதயது. சீதையை பத்தி தகவல் ஆஞ்சநேய சுவாமி தெரிவிச்சாரு, அதையும் சேர்த்து மொத்தம் அரஷ்டம் தான். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கோம் எம்ஐஎஸ். அது ரொம்ப கார்டினல் பிரின்சிபல் என்னன்னா, தி ஹையர் அப் இன் தி ஹையரார்க்கி யூ ஆர் ரிப்போர்ட்டிங் டு, தி பிரீஃபர் மஸ்ட் பி யுவர் ரிப்போர்ட். உன்னுடைய இமீடியட் மேனேஜருக்கு நீ 4 பக்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம், எம்டிக்கு போகணும்னாக்க 4 வார்த்தையில சொல்லணும். ஏன்னா இது மாதிரி 100 பேர் தலைக்கு 4 பக்கம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ரிப்போர்ட் படிச்சுட்டு இருக்க வேண்டியதான், அவர் கம்பெனி நடத்த முடியாது. மேலே போக போக சங்கேபமாக சொல்ல தெரியும், இது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா யாராக இருந்தாலும் டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் அப்படி தான் இருக்கு, ரொம்ப விஸ்தாரமாக குஷலம் கேட்டு இருக்கிற அவகாசம் இல்லை. சில பேர் ஒன்றும் இருக்காத விஷயம், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லலாமா, இந்த பூர்வ வீடுகள் பெருசாக இருக்கும், டக்குன்னு சொல்ல வேண்டியதானே விஷயத்தை சொல்ல வேண்டியதான். அதுவும் அபச்சாரமாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கே ஏதாவது கொஞ்சம் வீடுக்கு போட்டுக்கணும், சாதாரணமான விஷயம்தான் சொல்லிட வேண்டியதானே. ஆஞ்சநேயர் அர ஸ்லோகத்தில் நியதாமக்ஷதாம் தேவீம் ராகவாயன்ய வேதயத்து, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்றிரை அலைகள் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகாயினி துறந்து ஐயமும்
கண்டனன் கற்பினுக்கு அணியே கண்களால் ஒரு பெண் கற்போடு இருந்தா அந்த பெண்ணுக்கு பெருமை. ஆனா கற்பு சீரியத்துல போய் சேர்ந்ததுனால கற்புங்கிற தன்மைக்கே பெருமை வந்துட்டான். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களா, இவதான் சீதேன்னு இப்படி தெரிஞ்சுட்டேன்னா இந்த கண்ணழக வச்சுட்டு இவதான் சீதேன்னு தெரிஞ்சுட்டேன். கண்களா கண்டனம் கற்பினுக்கு அணிகை. இனிமேல் நமக்கு ஒண்ணு அதிகமான வேற பாக்கி இல்லை, சீக்கிரமா போய் சீதையை மீட்டு வர வேண்டியதுதான். கண்டனம் கற்பினுக்கு அணியை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துறந்து. இனிமே நமக்கு ஜாஸ்தி வேலை பாக்கி இல்லை. இனி துறந்து ஐயமும் பண்டுட துயரமும் என்று அனுமன் பண்ணுமகம். சீதை கொடுத்திருக்கக்கூடிய அந்த சூடாமணிய ஆஞ்சநேயர் சமர்ப்பணம் பண்றார், ஆஞ்சநேயர் சமர்ப்பணம் பண்றார் சுவாமி ராமன்ட்ட. இந்த இடத்த சொல்ற போது பட்டத்திற்கு ஸ்லோகம் அப்படியே நின்று போயிடுச்சு. துத்வார்த்தா கர்ணோத்யகரு துருத ஜப சம்பாதி சம்பாதி வாக்கிய புரோக்திர்நார்னோதிகி அந்தர் நகரி ஜனகஜாம் வீக்ஷ தத்வாங்குலீயம் பிரக்ஷுத்ய உத்யானம் அக்ஷக்ஷபண சனரணஹ சோடபந்தோ தசாஸ்யம் திருஷ்ட்வா ப்ருஷ்ட்வா சலங்காம் ஜடிதி சகனுமான் மௌலிரத்னம் ததௌ. மேல ஒரே ஒரு அக்ஷரத்துக்கு தான் இடம் கொடுக்கறது. இந்த பாவம் ராமாயணது ராமன்ட்ட கொடுத்தாருன்னா ராமாயணம் மூணு அக்ஷரம் ஆயிடும். எப்படி பூர்த்தி பண்ணுறது அந்த பாகத்தை தெரியாம ஒரு க்ஷணகாலம் பிரமிச்சாலாம். உடனே பெரியவாழ்னா சுதுவா குருவா இருப்பன் கையை இப்படி காட்டினா. இது 35வது தசகத்துல வருது. 34ல ராமாவதாரத்தை சொல்ற போது ராமஸ்தம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருகுணனான்னா நீ தானே சொன்னேன். ராமா ராமன அவதாரம் பண்ணேன்னு சொன்னியே, அதுக்குள்ள மறந்து போயிட்டா, நான் வேறையா ராமன் வேறையா அப்படின்னு கை ஜானியார் அப்படி சுவாமி காட்டின உடனே மௌலி ரத்னம் ததூதே. ராமன் கையில் கொடுத்தாரா தெரியாது, உன் கையில் கொடுத்தாராமே குருவாயிருப்பா அப்படின்னு கேட்ட உடனே அங்கே 400 வருஷங்களுக்கு முன்னாடி கோரமான கரியில பூலோக வைகுண்டமா இருக்கக்கூடிய குருவாயூர் கஷேத்திரத்துல பட்டத்திற்கு திவ்ய தரிசனம் வரவாசராமனாக பிதிர்வாக்கிய பரிபாலகனாக மறுபடியும் ஜடையும் பூண்டு இருக்கக்கூடிய பிரபு பக்கத்துல லக்ஷ்மண் ஒரு பக்கத்துல இருக்க சரணாரவிந்தத்துல ஆஞ்சநேய சுவாமி சேவிக்க கையில சூடாமணியை பெற்றுக்கொண்டு அப்படி பட்டத்திற்கு திவ்ய தரிசனம் மௌடி ரத்னம் ததூதே. இது கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். பட்டத்துல பெரிய மகாகவி, அவருக்கு அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ரீகாஸ்ட் பண்ண தெரியாதா? எத்தனை ஆயி வரும் அடுத்த கஷணமே வேற ஒரு ஸ்லோகத்தை ரச்சனை பண்ண தெரியாதா? ஆனா ஒரு அக்ஷரத்துல பூர்த்தி பண்ணி மௌலி ரத்னம் ததூதே, அதாவது கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படிச்சு வாழ்க்கை தெரியும். துஷ்மத் சப்தத்துடைய சதுர்த்தி ஏகவச்சனம் துப்பியம் தே, ரெண்டு ஃபார்ம்ஸ் உண்டு. துப்பியம் தே இடத்தை பொறுத்து அது யூஸ் ஆகும். அந்த தேங்கிறது தான் இங்க மௌலி ரத்னம் ததூதே உங்ககிட்ட கொடுத்தாராமே. இந்த சூடாமணி என்னன்னு நேத்திக்கு சொன்னேன், ஆத்மஸ்வரூபத்தை பகவானோட கொண்டு போய் இரண்டரை கலக்கும்படியா சேர்த்துடணும் அப்படின்னு குருவிடத்துல தன்னையே ஒப்படைச்சா சீதை. அங்க ரெண்டாவது வஸ்துவுக்கே இடம் இல்லை. ஜீவன் பிரம்மத்தோட பிரம்மமா அப்படியே கரைஞ்சி போயிடுத்து. சமுத்திரத்துல ஆழம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன்னு உருப்பிமிட்டா இறங்கித்துனா திரும்பி வந்து இவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்றதுக்கு வருமா? இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன திருஷ்டாந்தம். சமுத்திரக்கரையில ஒரு மிட்டாய் காணும், திதிப்பா இருக்கக்கூடிய சக்கர மிட்டாய் உப்பு மிட்டாய் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்ன்னு சொல்ல போனோம், ரெண்டையும் வித்துருக்கான். இந்த ஸ்வீட் எல்லாரும் வாங்கிட்டு போற, உப்பு மிட்டாய் ஜாஸ்தி வாங்கல. இந்த உப்பு மிட்டாய் நினைச்சுதான் ஒரு நாளைக்கு நாம் என்ன குறைஞ்சு போயிட்டோம், நம்ம யாரும் வாங்குறது இல்லையே, இந்த சமுத்திரம் எவ்வளவு ஆழம் இருக்கு ஒரு நாளைக்கு பார்த்துடுவோம் அப்படின்னு இறங்கித்தான். இறங்கினா திரும்பி வந்து சுகுமா இவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்றதுக்கு முடியுமா? அப்புறம் அது சமுத்திரோத்த சமுத்திரமா அப்படியே பிரம்மைவன் அப்பிரம்மவித்தின மனிஷா பஞ்சகத்துல ஆச்சாரிய பிரம்மமா இருக்கக்கூடிய சமுத்திரத்துவத்தை இறங்கிவிட்டான்னா அப்புறம் பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் தனியா பிரம்மத்தை தவிர வேறுபட்டவனா வேற ஒருத்தன் கிடையாது. அங்க பிரம்மம் மாத்திரம்தான், பிரம்மைவ ந பிரம்மவித்து. இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ரொம்ப அழகா
தத்துவம் தத்துவவித ஏக ஆத்மா அப்படின்ற தத்துவங்கிறது அதுவே ரொம்ப அழகா ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்துதான் தத்துவம் வந்திருக்கு. தத்துங்கிறது அது தான் நீ, அதுவும் நீயும் ரெண்டு பேரும் ஒண்ணு, பிரம்மம் வேறு இல்லை நீ வேறு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் தத்துவம் வேறு. தத்துவத்தை தெரிந்து கொண்டவர் தத்துவவித, தத்துவமும் தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணும். அப்ப ரெண்டாவது நபர் இல்லைங்க, தத்துவம் தத்துவவித் ஏகாத்மான்னு இப்படி ஒருத்தனி அவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு என்ன பலன்னா ஜென்ம மிருத்யு ஜனாதிகா. ஜென்மா ஜென்மான்னு ஒண்ணு வந்துருச்சுனா மிருத்யுன்னு ஒண்ணு வருது. அப்புறம் நடுவாந்திரத்துல ஜனேன்னு சொல்லக்கூடிய முதுமை வருது. இது எல்லாத்தையும் கடந்து விடுறான். பிரம்மத்தை ஒருத்தன் தெரிஞ்சு விட்டான், தன் சுரூபம் தான் ஆத்மான்னு தெரிஞ்சு விட்டான்னா அவனுக்கு மறுபடியும் ஜென்மா கிடையாது. ஜென்மா இல்லாததுனால மரணமும் இல்லை ஜரையும் இல்லை. இதை ஒரு அரை ஸ்லோகத்துல சஹஸ்ரநாமத்துல தத்துவம் தத்துவவிதேக ஆத்மா ஜென்ம மிருத்யு ஜராதிகான அரை ஸ்லோகத்துல பீஷ்மர் தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ணிவிட்ட. ரெண்டாவது வஸ்துவுக்கே இடம் இல்லை அதை காட்டுறதுக்காக பட்டத்திரியும் இந்த இடத்துல சொல்ற போது சுவாமியுடைய எண்ணம் ஒரே அக்ஷரத்துல அவர் முடிச்சுடணும்னு ஜடிதி சகனுமானி மௌலி ரத்னம் ததூதே. இந்த சூடாமணிய இப்படி மார்போட வச்சிருந்து சுவாமி யதாவத் ஸ்வகம் தேனும் ஸ்வகம் தேனுகும். ஒரு கண்ணுக்குட்டிய பார்த்த உடனே தாய்ப்புஷுவுக்கு எப்பேற்பட்ட வாஞ்சி வருமோ அந்த மாதிரி வாஞ்சி வருது. இந்த சூடாமணி எப்ப கொடுக்கப்பட்டதுன்னா விவாக கால சீதா கல்யாண காலத்துல ஜனக மகாராஜா வைதேஹியாஸ்வசுரேணமே அது தரையில இருந்தா இன்னும் அதிகமா அலங்காரமா இருக்குன்னு இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை பண்ண சீதா மாதிரகஸ்தாது தசரதாய தத்தம்னு வியாக்கியானம் பண்ணிருக்க. அதாவது தன் பத்னி உடுகையிலேருந்து வாங்கி சம்பந்தியா இருக்கக்கூடிய தசரதர் கையில கொடுத்து விட்டா ஜனகர். அப்பேற்பட்ட இந்த ரத்னம் முதல்ல ஒரு தீர்த்தத்திலேருந்து வந்தது ஜலசம்பூதா. அத யஜ்யத்துல ரொம்ப திருப்தி அடைஞ்ச இந்திரன் இந்த ரத்னத்தை கொடுத்தானாம், ஜனக மகாராஜாவுக்கு கொடுத்தானாம். தத்த பிரீத்தேன சக்கரேன தீமதா யஜ்யே பரமதுஷ்டேன தத்தா சக்கரேன தீமதா. இத பார்க்கிற போது எங்க அப்பாவை பார்க்கிற மாதிரி இருக்குங்கிறாள். அதே மாதிரி வைதேகஸ்ய ததா விபோ அத்யாஸ்மி அவகத சௌமிய வைதேகஸ்ய ததா விபோகோ. எங்க மாமனார் ஜனக மகாராஜாவை பார்க்கிற மாதிரி இருக்கு. இந்த ரத்னத்தை பார்க்கிற போது பிராப்தாம் தாம் இவ சிந்தையே சீதையே அடைஞ்ச மாதிரி நான் நினைக்கிறேங்கிறேன். அங்க எப்படி அங்குரியத்தை பெற்றுக் கொண்ட உடனே பர்த்தாரமே சம்பிராப்தா ஜானகி முதிதாவது பர்த்தாமியே அடைஞ்ச மாதிரி ஒரு பாவத்தை சீதை அடைஞ்சாலோ அந்த மாதிரி இந்த சூடாமணி அடைஞ்ச உடனே பிராப்தாம் தாமி சிந்தையே. ஒரு மாச காலம்தான் சீதை இருப்பேன்னு சொல்லிருக்க. அதுக்குள்ள நீங்க வந்து மீட்னு போலேன்னா உயிர தியாகம் பண்ணுவேன்னு சொல்லிருக்க. ஒரு மாசம் இருப்பேன்னு சொன்னாளா, உயிரோடு இருப்பேன்னு சொன்னாளா சீதை? ரொம்ப நாள் இருக்கா, ஒரு மாசம் இருக்கான்னு சொன்னா என்னால ஒரு க்ஷணகாலம் கூட சீதையை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. சிரம் ஜீவ திவை தேகி எதி மாசம் தரிஷ்யதிகி முகூர்த்தமபி நஜீவேயம் தாம் வினா அசிதே க்ஷணஹா நயமாம் தத்ர தேஷ் தம் தேசம் எத்த திருஷ்டா மம பிரியா. சீதி எந்த வங்கியில பார்த்தியோ அந்த இடத்துக்கு எங்க கூட்டு போமா ஆஞ்சனியா. மதுரா மதுரா லாபா கிமாக மம பாமினி மத்விஹீனா வராரோஹா ஹனுமன் ஏகதயஸ்வமே. பேசினா மதுரமா இருக்கும், புலம்பினா கூட மதுரமா இருக்குமே. சீதை என்ன சொன்னா சொல்லு, ஆங்கிலியா சொல்லு, திருப்பி திருப்பி கேட்கிற. இங்க சீதையை பார்த்தது சீதை சொன்னாலே அடத்துல சூடாமணியை கொடுத்துட்ட. அதே மாதிரி காக்காசுர வட்டாந்தத்தை சொல்ற. இந்த மனசிலாயா ஸ்திரகாங்கிற ஸ்லோகத்தை மொந்த ஒரு போட்டு வச்சிருக்காரோனோ அதை அப்படியே பகவான்கிட்ட ரிப்பீட் பண்ண. மனசிலாயா ஸ்திரகா கண்டபார்ஷ்வே நிவேசிதா த்வயா பிரனஷ்டே திதகே தம் கித ஸ்மர்த்துமர்கசிஹி. சீதிக்கு ஆலோசனை சீதை ரொம்ப பிரார்த்திச்சு என் பிரபு இந்த பெரிய துக்கத்திலேருந்து என்னை எப்படி மீட்டி கொண்டு போவரோ அந்த மாதிரி செய்யணும் ஆஞ்சனேனா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு மாஹம் தாரயதி நாகவ அஸ்மாத் துக்கம் புசம் ரோதாது
சமாதாது மர்கசி. 67வது சர்க்கத்துல கடைசியில சொல்ற, ஏற்கனவே 39, 40, 2 சர்க்கங்கள்லயும் இருக்கக்கூடிய ஸ்லோகம்னு சொன்னேன். 67 ஆஞ்சநேயன் திரும்பி வந்து பகவான்கிட்ட இதை நிவேதனம் பண்ணி சீதாதேவிக்கு ஆறுதல் சொன்னேன், இங்க கவலைப்படாதங்கோமா, அபிஷிக்தம் அயோத்தியாயா க்ஷிப்ரம் த்ரக்ஷசி ராகவம், அயோத்தியில பட்டாபிஷேக கோலத்துல சீக்கிரமா ராமனை பார்க்க போறேன் அப்படின்னு சீதைக்கு தைரியம் சொன்னேன். ததோ மயா வாக்பித தீன பாஷினா சிவாபிஷ்டாபிரபி பிரசாதிதா ஜகாம சாந்திம் மம மைதிராத்மஜா தவாபி சோகேன ததாபிபீடிதா. சுந்தரகாண்டத்துடைய கடைசி ஸ்லோகம். உங்களுடைய சோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சீதை, எங்க அம்மா சீதை மனசுல கொஞ்சம் சாந்தி அடைஞ்சார், உங்களை பத்தி தகவல் சொன்ன உடனே ஜகாம சாந்தி மம மைதிராத்மஜா. ரொம்ப அழகு சுந்தரகாண்டமே, நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கி வச்சு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக ஏற்பட்ட ஒரு பெரிய அனுகிரகமான ஒரு பாகம் ராமாயணத்துல. ராமாயணத்துல ரொம்ப அனுகிரகமான பாகம் இந்த சுந்தரகாண்டம். அதனால சீதைக்கு சாந்தி ஏற்பட்டதுன்னு அந்த மங்களத்தை சொல்லி பூர்த்தி பண்ற, ஜகாம சாந்தி மம மைதிராத்மஜா தவாபி சோகேன ததாபி பீடிதா. மம மைதிராத்மஜா, எங்கம்மா சீதை என்னாச்சு, ராமதூதரா போன, திரும்பி வரும் சீதா தூதரா வந்துட்ட. எப்படி தியாகர் பாடுற போது சீதம்மா மாயம்மா அப்படிலாம் பாடினாரோனோ, மா ஜானகின்னு சொன்னாரோனோ, எங்கம்மா சீதை, இந்த தாயாத்த எங்கம்மா, குழந்தை தகப்பனாட்ட போய் எங்கம்மா எங்கம்மா ஒன்று சொல்லாருக்கும் அப்படின்னு சின்ன குழந்தை சொல்லும். அது தாயார்த்த சொந்தம் கொண்டாடுறது, இந்த தாயார அவர் கைபிடிச்சதுனால்தான் இந்த குழந்தைய பிறந்திருக்கு, குழந்தைக்கு அதுதான் விஷயம் இல்லை, அம்மாட்ட சொந்தம் கொண்டாடணும். அந்த மாதிரி ஜகாம சாந்தி மம மைதிலாத்மஜா தவாபி சோகேன ததாபி பீடிதா, தகாரத்துல ஆரம்பிச்ச சுந்தரகாண்டம், ததோ ராவண கீதாயாதான் ஆரம்பிச்ச சுந்தரகாண்டம், அது தகாரத்திலேயே வந்து முடியுது. இந்த ததோமயா வாக்பி அதீன பாஷினான் ஸ்லோகத்துல ஆரம்பத்தையும் தகாரம், முடியற பொழுது கடைசி அக்ஷரமும் ஜகாம சாந்தி மம மைதிலாத்மஜா தவாபி சோகேன ததாபி பீடிதா. நமக்கு பகவான் பண்ண ஒரு பெரிய அனுகிரகம், ஆஞ்சநேய சுவாமி குருவா ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து சீதையின் ஜீவனை பரமாத்மா ராமனோட சேர்த்து வைக்கிறதுக்காக முன்பட்ட பாகம்தான் சுந்தரகாண்டம்னு சுந்தரகாண்டத்துடைய அவதாரிக்கு சொல்ற போது தத்துவத்தை பத்தி விசாரம் பண்ற போது பார்த்தோம். அதனால சுந்தரகாண்டம் முடியறது நமக்கு குருவாரத்துல முடியற மாதிரி, அதோடு கூட அம்பாள் ஜெகன் மாதா தான் சீதையா வந்திருக்கேன், அம்பாளுடைய நட்சத்திரம் மூலம் இப்ப மூலம் வந்துடுத்து, நாளைக்குதான் ஆவணி மூலம் மாணிக்க வாசகருக்கு அனுகிரம் பண்ண தினம், இருந்தாலும் இந்த மூல நட்சத்திரம் இப்ப மத்தியானத்துக்கு மேல மூலம் வந்துருத்து, அம்பாளுடைய நட்சத்திரம் குருவாரமா அமைஞ்சிருக்கு. டெக்ஸ்ட்ல டைரக்டா இல்லாத ஒரு ஸ்லோகம், ஆனா அந்த கடைசியில பெரியவாள் அனுசந்தானம் பண்ணுவா. அதாவது சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிற போதும் முடிக்கிற போதும் ரெண்டு கட்டத்திலையும் இந்த 4 ஸ்லோகங்கள், 42வது சர்க்கத்தில் இருக்க 4 ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு பாராயணத்தை ஆரம்பிக்கணும். பாராயணம் முடிகிற போது 4 ஸ்லோகத்தை திருப்பி சொல்லணும். இதை பத்தி நேத்திக்கே சொன்னேன், ஜெயத்யதி பலோ ராமஹா லக்ஷ்மணஶ்ச மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவஹா ராகவேணாபிபாதிதஹா தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்னிஷ்ட கர்மணஹா ஹனுமான் சத்ரு சைன்யானா நிஹந்தாமாருதாத்மஜஹ நராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் ஷிலாபிஸ்து பிரஹரதஹ பாதபைஸ்ச சஹஸ்ரஷஹ அர்த்தயித்வா புரீம் லங்கா அபிவாத்ய சமீதி சமுத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம். இந்த 4 ஸ்லோகங்களையும் ஆரம்பத்திலையும் சொல்லணும், சுந்தரகாண்டம் முடிகிற போது சொல்றது ஒரு சம்பிரதாயம். இதை தவிர ஒரு பிராச்சீனமான ஒரு ஸ்லோகம் டெக்ஸ்ட்ல, இது டெக்ஸ்ட்ல இருக்கு, டெக்ஸ்ட்ல இல்லாத ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு, சுந்தரே சுந்தரீம் சீதாம் அக்ஷதாம் மாருதே முகாத் சுத்வா ஹிருஷ்டா ததை வாஸ்து சராம சததம் ஹிருதி. சுந்தரகாண்டத்துல சீதை எந்த விதமான ஒரு குறையும் அவருடைய கற்புக்கோ பாதிபத்துக்கோ குறையில்லாதபடி இருக்காள்னு ஆஞ்சநேயன் மூலமாக கேட்டு தெரிஞ்சென்று சந்தோஷப்பட்ட ராமன்
அதே சந்தோஷத்தோட ஆனந்தராமனாக என் ஹிருதயத்துல எப்போதும் வாசம் பண்ணிட்டோம். சுத்வா ஹிருஷ்டா ததைவாஸ்து சராமஹா சததம் ஹிருதி. இந்த பிரார்த்தனையோடு இன்னைக்கு பூர்த்தி பண்ணுறது இந்த சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயன் மூலமா சீதையை பத்தி தகவலை தெரிஞ்சுட்டு மனசு நிரம்பி சந்தோஷத்தோட ஆஞ்சநேயன் கிருதஜ்ஞதை சீதையை பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தோஷம். உடனே சீதையை வீட்டுக்கு வரணுங்கிற உற்சாகம். இப்படி பலவிதமான பாவங்களோடு இருக்கக்கூடிய பிரபு ஆனந்தராமனா இருக்கக்கூடிய பிரபு அன்னைக்கு எப்படி ஆஞ்சநேயனுடைய செய்தியை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டானோ அதே சந்தோஷத்தோட ஆனந்தம் நிரம்பின ராமனாக நம்ம ஹிருதயத்துல எப்போதும் இருக்கணும். இருந்துட்டா கேரத்தில் நம்ம ஹிருதயு பிரம்மேந்திராவோடு சேர்ந்து நாமும் தாரம் பண்ண முடியா இருக்கும். அந்த பெரிய அனுகிரகத்தை சீதாராமனும் ஆஞ்சநேய சுவாமியும் இந்த சுந்தரகாண்டத்தை சிரவணம் பண்ண அத்தனை பக்தர்களுக்கும் பரமானுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிருந்து நாளைக்கு விபீஷண சரணாகதி. இந்த சரணாகதி நிவேதனமாவது ஆகணும்னு நினைக்கிறேன். சரணாகதி ஸ்வீகாரம் பகவான் சித்தாந்தத்தை சொல்ல போறாள். இது பெரிய சப்ஜெக்ட் சரணாகதிங்கிறது பெரிய சமுத்திரம் மட்டமா இருக்கு. பகவான் எப்படி பேச வைக்கிறாரோ சுவாமி உள்ள இருந்து எப்படி பிரேரணை கொடுக்குறாரோ அப்படி நடக்கும். நாளைக்கு விபீஷண சரணாகதி எல்லாரும் சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடையிறது. விஸ்வவினோதினி நந்தினுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு வில சினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகப தினி சைனசுதே பாபபவதாபபர உபசமனர்த்தாஸ்வாசகர பாச மிருது ஹாச ருசிராஸ்யம் ரோகஜய போக பய வேகஹரமேகம் வாதபுரநாதமிமமாதனுகிருதஜ்ஞே நித்யன்னதத்ரே ச மகீசுரேப்யஹ நித்யம் திவிஸ்தைஹி நிஷி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததா உத்தவேன சம்பூஜிதாயஸ்து நமோ நமஸ்தே நாராயண 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 மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களோ மஸ்கரேந்திராய மகனீய குணாத்மனே அனந்தராம யதகே சிரவணானந்ததாயினே சுகசாஸ்திர ஸ்வரூபாய பாராயண பராயசா ராமச்சந்திராசிரயாக்கியாய சம்யமீந்திராய மங்களம் காஞ்சனாத்ரி நிபாங்காய வாஞ்சிதார்த்த பிரதாயினே அஞ்சனா பாக்ய ரூபாய ஆஞ்சநேயாய மங்களம் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலகிந்தாம் ந்யாயேன மார்க்கேன மகீம் மகீஷாஹ ஓ ப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து காயேன வாசா மனசா இந்திரியேர்வா புத்தியா ஆத்மனா வா ப்ரகதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாய ஏதி சமர்ப்பயாமி த்வதீயம் வஸ்து ராஜேந்திரா துப்யமேவ சமர்ப்பயே தேன த்வதங்கிரிகமதே ரதிம் மே எச்சசாஸ்வதீம் யதக்ஷர பரப்ரஷ்டம் ஆத்மா கீனம் துகத்பவே தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்பிந்துமாத்திரபாதாட்சராணி நியூனானி ஜாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தம க்ஷமஸ்வ ரகுநந்தனா க்ஷமஸ்வ குருசத்தமா க்ஷமஸ்வ ஹரிசத்தம விக்னேஷாச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே ஸ்ரீஹரயே நம குருவாயூரப்பாசனம் நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே வாசுதேவா காமாட்சி குருமூர்த்தே மாம் நமாமி காமாட்சி குருவரிய பாவிகேசனம் தாசரசாய வித்மகே சீதாவை
नारायण।